பாரம்பரிய முறைப்படி ஆசியம் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிந்து பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்களை வாழ்த்தி பாராட்ட வருகை புரிந்துள்ள போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் நம் பாசத்துக்கும் உரிய மேதகு ஆயர் அவர்களையும் அவருடன் இணைந்துள்ள அனைத்து குருக்களையும் பணி நிறைவு பெறும் ஆசிரிய பெருமக்களையும் பூரண கும்ப மரியாதையுடன் ஆரத்தி எடுத்து வரவேற்க டான் பாஸ்கோ தொடக்கப்பள்ளி வேலூர் ஆசிரியர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாம் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சு ஆரத்தியாய் எடுத்து நாம் வரவேற்கின்றோம். இப்பணி நிறைவு நிகழ்வினை சிறப்பிக்க வந்துள்ள ஆயர்களே குருக்களே வருக. இப்பணி நிறைவு நிகழ்வினை சிறப்பிக்க வந்துள்ள ஆயரே குருக்களே வருக. தலைவர்களே அன்புடனே வருக. மஞ்சளும் குங்குமமும் சந்தனமும் சேர்த்தரைச்சி ஆரத்தியாய் எடுத்து நாம் வரவேற்கின்றோம். இப்பணி நிறைவு நிகழ்வில் பங்கு கொண்டு ஓய்வு பெறும் ஆசிரியர்களே நீங்களும் வருக. தேனிசை கீதமாக மனம் வீசும் வார்த்தைகளில் ஆதியும் அந்தமுமான இறைவனை போற்றி இறைவணக்கம் பாட வருகின்றனர் வேலூர் டான் போஸ்கோ தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள்.
தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடைத்த சிறந்த திராவிட திருநாளும் தக்க சிறு பிறை துணலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செய்ய பறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மறை மாவட்டத்திற்காய் உழைத்து இன்று நம்மை விட்டு பிரிந்த தந்தையர்கள், கன்னியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொது நிர்வாகிகள் ஆகியோருக்கான இரங்கல் தீர்மானம் வாசிக்க வருகிறார் திரு பி எல் ராஜன், தலைமை ஆசிரியர், ஆர்சிஎம் உயர்நிலைப்பள்ளி வந்தவாசி. நாளை மறந்திடும் வாழ்வு, அதை நாளும் நினைத்திடல் உயர்வு. தருமபுரி மறைமாவட்ட திருச்சபையை வழிநடத்திய மேதகு ஆயர்தந்தை ஜோசப் ஆண்டனி அவர்களுக்கு நம் ஆர்சிஎம் பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாகவும் வேலூர் மறை மாவட்டத்தின் சார்பாகவும் இதய அஞ்சலியை இரங்கல் தீர்மானத்தில் தெரிவிக்கின்றோம். மனிதன் தனக்குள்ள கடமைகளை செய்து தான் ஏற்ற பாத்திரத்தை நிறைவு செய்து பிறந்தபோதுதான் பார்த்த உலகத்தை மேலும் சிறப்பானதாக்கிவிட்டு மறைகின்றான் என்பதற்கேற்ப நம் ஆர்சிஎம் பள்ளிகளின் ஆசிரிய பெருமக்களான மிஸ்டர் ஏ சூசை, மிஸ்டர் ஆர் கண்ணன், மிஸ்டர் எம் டி அண்ணம்மாய், ஏ எல் சவரியப்பன், நரசிம்மன், ஹெலன் ரீட்டாபாய், மேரி ரத்னம், இருதயநாதன், புஷ்பராஜ், மிஸ்டர் ஆரோக்கியசாமி, மிஸ்டர் அண்ணாதுரை மற்றும் மிஸ்ஸஸ் எம்ஜே மரிய நட்சத்திரம், மிஸ்ஸஸ் ஏஜி ஆரோக்கிய மேரி, மிஸ்டர் ஆனந்தப்பன், மிஸ்ஸஸ் லில்லி மார்கரெட், மிஸ்ஸஸ் ஏஎம் அருள் செல்வி ஆகியோர்களின் ஆசிரிய பெருமக்களின் திருமதி மற்றும் திரு ஆசிரியர் அனைத்து ஆசிரிய பெருமக்களின் இறப்பு நமக்கு இழப்பு என்றாலும் அவர்கள் ஆண்டவரில் அகமகிழ நம் அனைவரின் சார்பில் இதய அஞ்சலியை செலுத்தி இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னாரின் ஆன்மா சாந்திக்காக நாம் எழுந்து நின்று மௌன அஞ்சலியை உரித்தாக்குகிறோம். க
கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு தோன்றிய மூத்த பழங்குடி நம் தமிழர் பண்பாடு. அத்தகைய பழமையான மரபினை கொண்ட நம் தமிழர் பண்பில் முதன்மையான ஒன்றுதான் வந்தாரை வரவேற்பது. ஆசிரியர்களின் விடைக்கோள் விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள விழா நாயகர்கள் அனைவரையும் வரவேற்க ஆர்சியம் பள்ளிகளின் ஆசிரியர் கூட்டணியின் துணைத் தலைவர் ஏ அந்தோனி தாஸ் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆயிரம் பூக்கள் அன்றாடம் மலர்கின்றன, அவை அனைத்தையும் ஆண்டவர் சன்னதியில் அடைகின்றன. நம் ஆயர் அற்புத தங்க மலராய் ஆண்டவன் அழைப்பை ஆனந்தமாய் ஏற்று அழைப்பிலே மந்தையை பேணி வளர் என்ற வார்த்தையின் சொந்தக்காரராய் இறையாட்சியை கட்டி எழுப்பும் நல் ஆயனாக நின்று வழிநடத்தி துறவரத்தில் 50 ஆண்டுகள் நன்றி உணர்வுகளோடு தம் விருது வாக்கை அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற இலக்கோடு பயணித்து ஆயர் பணி, இறையாட்சி பணி, சமூகத்தின் அனைத்து பணிகளையும் துடிப்புடன் செயல்பட தூண்டும் செயல் வீரராய் எதிர்வரும் சவால்களை எளிமையோடு அணுகி சாதனைகள் புரிந்து வேலூர் மறை மாவட்டத்திலே 13 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றும் நம் மேதகு ஆயர் டாக்டர் சவுந்தரராஜு அவர்களை இந்த ஆசிரியர் சமூகம் மேலாளர் தந்தையின் சார்பாகவும் ஆசிரியர் கூட்டணி ஆசிரியர் மக்கள் பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று எம் கூட்டணி தலைவர் ஆயர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார். அனைவரும் பரத்த கரகோஷத்தோடு அவரை வருக வருக என வரவேற்கின்றோம். இறைவனின் உறவில் அருள் பெருகும் என்பதற்கு ஏற்ப பணியில் விறுவிறுப்பு, செயலிலே சுறுசுறுப்பு, கடமை உணர்வோடு வேலூர் மறை மாவட்டத்தை தம் ஆயரோடு இணைந்து சிறப்பாக பணியாற்றி வரும் நம் வேலூர் மறை மாவட்டத்தின் முதன்மை குரு தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்க எம் கூட்டணியின் செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இனிமை என்னும் இயல்பை காட்டி உண்மை என்னும் உரமிட்டு எளிமை என்னும் எண்ணம் கொண்டு சாதனை என்னும் கொள்கையை வாழ்வாக்கி எம் ஆர்சியம் பள்ளிகளை பணிவிட பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்து பணிபுரியும் எம் மேலாளர் தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு முன்னிலை வகித்து தர எம் ஆசிரியர் ஆர்சியம் கூட்டணியின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று எம்முடைய கூட்டணியின் துணைச் செயலாளர் கன்னிமரி அவர்கள் பொன்னாடை போர்த்தி அணிவிக்கிறார்கள். மறை மாவட்டத்தின் பொருளாதாரத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் எம் பொருளாளர் தந்தை பேரருட்பணி ஏ குழந்தையேசு தந்தை அவர்களை எம் ஆசிரியர் கூட்டணி வருக வருக என்று அன்போடு வரவேற்று எம் ஆசிரியர் கூட்டணியின் பொருளாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறார்கள். இயக்கத்தோடு மறை மாவட்டத்தை வளர்ச்சி பணியில் வழிநடத்தி வரும் எம் சமூக சேவை இயக்குனர் தந்தை அவர்கள் பேரருட்பணி எஸ் ஜேம்ஸ் விஎஸ்எஸ் இயக்குனர் தந்தை அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றோம். வேலூர் மறை மாவட்டத்தை சிறப்பாக வழிநடத்தி வரும் எம் பேரருட்பணி ஜோ லூதுசாமி விஎஃப் தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். சேத்துப்பட்டு மறைக்கோட்டை முதன்மை தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றோம். வந்தவாசி மறைக்கோட்டை முதன்மை தந்தை அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும்
முன்னாள் மேலாளர் தந்தை அவர்கள் இருவரையும் இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்று பொன்னாடை அணிவிக்கின்றோம். மேலும் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்போம், பெண் குழந்தைகளின் கல்வி உரிமையை காப்போம் என்ற சமூக விழிப்புணர்வோடு சமூக பிரச்சனைகளில் தீர்வு கண்டு சமூக பணி செய்து வரும் போப் நிறுவன இயக்குனர் வழக்கறிஞர் உயர்திரு ஆர் எல் ரொசாரியோ எம்ஏபிஎல் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இவ்வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று பல குழந்தைகளை உயர்த்தி தம் வாழ்க்கையின் கல்வி பணியின் வயது மூப்பின் அடிப்படையிலே வயது முதிர்ந்து ஓய்வு பெறும் எம் ஆசிரிய பெருமக்கள் கதாநாயகர்களையும் கதாநாயகிகளையும் எம் ஆயர் தந்தை, எம் மேலாளர் தந்தை, எம் ஆசிரியர் கூட்டணி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று பலத்த கரவொலியுடன் அன்போடு வரவேற்கின்றோம். வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நடனத்தினை நளினையில் ஏற்றும் நங்கையராய், நாழிகையில் நார்திசையும் விளங்கச் செய்யும் நாயகியாய், கண்ணும் கதை பேசும் காரிகையாய், கருத்தோடு கலைநயத்தையும் கண்முன்னே கொண்டு வருது நம் பரதக்கலை. வசந்த கால மலர் தூவி நாட்டிய தேவதைகளாக வலம் வர உள்ளன நம் இளையங்கண்ணி புனித கார்மேல் அன்னை மேல்நிலைப் பள்ளிகள். தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவோமா உனக்கும் எனக்கும். வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் சீட்டி வரவேற்போம். சீட்டி வரவேற்போம் நாம், வசந்த கால மலர்கள் தூவி வரவேற்போம், வண்ண வண்ண கோலம் சீட்டி வரவேற்போம். வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம், வாசல் வந்த வான்மழையாய் வரவேற்போம். வாசமிகு சொல்லெடுத்து வரவேற்போம், இன்னிசையில் பன்னிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய. இதயமலர் இதழிருக்க இன்னிசையில் பன்னிசைக்க இரு கரங்கள் குவிந்திருக்க பதமலர்கள் நடப்புரிய. சந்தன திலகமிட்டு ஆரத்தி எடுத்து
சொரிந்தோ வருக அரம் போக்க புறவாட களி கூடனே வருக கண்ணர் சுவை கண்டிடவே புவப்புடனே வருக என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்று முண்டாசு கவிஞன் முழக்கமிட்டதால்தான் இந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தாடி வளர்த்த ஈவேரா பெரியாரின் சிந்தனைகள் தான் இந்த தமிழ் சமூகத்திற்கு ஒரு மாற்று சிந்தனையை கொடுத்தது, உருவாக்கியது. சட்டம் படித்து சாமானியர்கள் கூட சாதனை படைக்கலாம் என்று தன் வாழ்நாளை அந்த சாதனைக்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட மாமனிதன் அம்பேத்கர் இந்த மண்ணில் வாழ்ந்ததால் தான் இன்றைக்கு வீழ்ந்த சமுதாயம், விளிம்பு சமுதாயம் எழுந்து நின்றிருக்கிறது. ஆம், அன்புக்குரிய ஆசிரிய பேரினமே, தன் கட்டை விரலை கொடுத்தான் என்று ஒரு கதை சொல்லப்பட்டது ஆசிரியரின் மீது கொண்ட அன்பால். ஆனால் அதற்குள்ளே 1000 சூழ்ச்சி இருந்தது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் ஆசிரியர்கள் எவ்வளவு மேலானவர்கள் என்று அந்த வீழ்ந்த சமுதாயத்திற்கு, நலிந்த சமுதாயத்திற்கு தெரிந்திருக்கிறது என்பதை நான் அந்த நிகழ்வில் இருந்து புரிந்து கொண்டேன். ஆகவே அத்தகைய பெருமைக்குரிய ஆசிரிய பேரினமே, நாம் ஆசிரியர்களாக இருக்கிறோம். காரணம், நாம் எல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே தான் நாம் இன்றைக்கு ஆசிரியர்களாகிய நம்முடைய மேதக ஆயர் தலைமையில் இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உயர்நிலை மேல்நிலை தொடக்க பள்ளிகளில் ஆசிரியர்களாக இந்த சமூகம், இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் நன்றி சொல்ல வேண்டியது எல்லாம் வல்ல கடவுளுக்கு. ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை அடுத்து நிச்சயம் நாம் நன்றி சொல்ல வேண்டியது
இப்பொழுது நமது ஆயராக மண்ணின் மக்களை நேசிக்கக்கூடிய மகத்தான மனிதராக நிறைவாழ்வை காண தன் பொன் விழாவை நோக்கி மிக அற்புதமான நடைபெற்று கொண்டிருக்கிற துறவு வாழ்வில் 50 ஆண்டுகளை கண்டு அகமகிழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு மனிதர், ஏழைகளின் மனிதர், தோழனாய் தொண்டனாய் அன்பனாய் எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆசான் நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள். ஆசிரியர் நலனில் அக்கறை காட்டும் அற்புதமான மாமனிதர். தான் பெற்ற கல்வியை இந்த சமுதாயம் பெற ஆசிரியர்கள் வழியாக அதை அழைத்து செல்லக்கூடிய அபார திறமை கொண்ட நம் ஆயர் தந்தை அவர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்திருப்பது நமக்கு மிகவும் பெருமையும் மகிழ்வுமாய் இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசிரிய பேரினமே, அது நம் ஆயர் தந்தையினுடைய அன்பால், நம் ஆயர் தந்தையினுடைய ஆற்றலால், நம் ஆயர் தந்தையினுடைய அற்புதமான வழிகாட்டுதலால் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. ஆகவே பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய ஆயர் தந்தைக்கு நம் அனைவரின் சார்பாக தலைவன் என்ற முறையிலே நான் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஐஏஎஸ் மதிப்பிற்குரிய ஐயா டி அப்ரஹாம் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எழுந்து நின்று அனைவரும் கைகளை தட்டி அவரை அன்போடு வரவேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினர் டி அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களுக்கு நம் ஆயர் தந்தை அவர்கள் பொன்னாடை போர்த்தி விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றார். அனைவரும் பலத்த கரகோஷத்தை எழுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு நம் முதன்மை குரு சந்தனமாலை அணிவிக்கிறார். அன்புக்குரிய ஆசிரிய பேரினமே, இந்த மறைமாவட்டத்தை இலக்கு மக்களை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மாபெரும் தலைவராக நம் ஆயர் தந்தை விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கல்வி ஒன்றுதான் கண்ணை திறக்கும் என்று வள்ளுவன் சொன்னது மட்டுமல்ல, அதை வாழ்வாக்கி காட்டி கொண்டிருப்பவர் தான் நம் பாசமிகு ஆயர் அவர்கள். ஆகவே உயர்கல்வியை உயர்கல்வி மாணவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக உயர்கல்வியை நம் மறைமாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக கடந்த 3 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த தலைமகனுடைய தலைச்சிறந்த பண்பாக அது இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நம் ஆசிரிய பெருமக்கள் அனைவரின் சார்பாக மீண்டும் இந்த தங்க மகனுக்கு நம் தலைவர் ஆயர் தந்தையவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் உளமாற மகிழ்வோடு இவ்வேளையிலே கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற முதன்மை தந்தை, மேடையிலே அமர்ந்திருக்கிற நம்முடைய மேலாளர் தந்தை, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மறைக்கோட்ட தந்தையர்கள், மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவன் என்ற முறையில் 3 ஆண்டுகள் உங்களோடு நான் பயணித்தேன். தலைவன் என்ற முறையில் 3 ஆண்டுகள் தலைவனாக எப்படி செய்ய முடியும் என்பதை யோசித்தேன். ஆனால் நீங்கள் இல்லாமல் எதையும் என்னால் செய்ய முடியாது என்பதை நான் உணர்ந்த நாட்களும் நேரங்களும் பல. எல்லோரும் எல்லா வகையிலுமே ஒத்துழைத்தீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு ஆசிரிய பெருமக்களே, ஒரு ஆசிரிய சமூகம் நன்றாக விழிப்பாக இருக்கும் என்றால், ஒரு ஆசிரியர் நன்றாக விழிப்பானவராக இருப்பாரே என்றால், ஒரு ஆசிரியர் நிச்சயமாக உயர்ந்த சிந்தனை உடையவராக இருப்பாரே என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய மாபெரும் ஆற்றலாக அவர்கள் இருப்பார்கள் என்பதில் வரலாறுகள் நமக்கு நிறைய சான்றுகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்பான பெரியவர்களே, அன்பான ஆசிரிய பெருமக்களே, ஆகவே அத்தகைய பணி உங்களுடைய ஆசிரிய பணி. ஆகவே இந்த ஆசிரிய பணியை இறைவன் கொடுத்த அழைப்பாக ஏற்று தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிர்வாகம், இந்த மறைமாவட்டம் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் எவ்வாறு துன்பப்படுகிறார்கள், ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பது எவ்வளவு ஒரு பெரிய கண்டிப்பாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருப்பதைப் போல தேர்வுகள், சான்றிதழ் பரிசோதித்து பார்த்தல் என்ற பல்வேறு முறைகளை எல்லாம் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், எத்தனை ஆசிரியர்கள் இன்றைக்கு நம்முடைய நிர்வாகத்திலே நாம் பணியாற்றி கொண்டிருக்க முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நன்றி உணர்வோடு தொடர்ந்து நம்முடைய நிர்வாகத்திற்கும் மறைமாவட்டத்திற்கும் நாம் நமது பங்கை அளிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அரசு இன்றைக்கு நம்மை ஒரு பக்கமாய் திருப்பி கொண்டிருக்கிறது. அரசு வேறொரு மாற்று கலாச்சாரத்தை புகுத்தி கொண்டிருக்கிறது. அரசு இன்றைக்கு எப்படி நன்றாக பணியாற்றி
மக்களுக்காக உழைத்த இந்த சமூகத்தை அடையாளம் இல்லாமல் செய்ய முடியும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் நல்லவர்கள் வாழ்வார்கள், ஆனாலும் உண்மை என்றும் வாழும் என்பதை அறிந்து அரசினுடைய எந்த திட்டங்களானாலும் அதை சாதுரியமாக உண்மையாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அழைப்பை நாம் உணர்ந்து நம்முடைய பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா நெருக்கடிகளும் நிச்சயமாக மாறும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அதை இறைவன் செய்வார், நாமும் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அடுத்து அன்புக்குரிய ஆசிரிய பெருமக்களே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு திறந்த புத்தகமாக இருக்க வேண்டும், பொக்கிஷமாக இருக்க வேண்டும், அருமையான படைப்பாக இருக்க வேண்டும். அவரை பார்க்கிற பொழுது, உங்கள் மாணவர்கள் உங்களை பார்க்கிற பொழுது, உங்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளமானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவம் மிக்க, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக ஆசிரிய பெருமக்கள் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் போதனை, உங்கள் சாதனை, உங்கள் வாழ்க்கை எல்லாம் அந்த மாணவர்களுக்கு மாபெரும் தலைமை பண்பை, ஒரு தலைவனுக்குரிய பண்பை எடுத்து காட்ட வேண்டும் என்பதை போல நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். ஆகவே அதற்காக நீங்கள் அயராது பாடுபட வேண்டும் என்று இந்த வேளையிலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து உங்கள் உடல் நலனை அன்பு கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆகவே உங்கள் சுவர், உங்கள் உடல், உங்கள் ஆன்மா, இவை இரண்டையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். நடைபயிற்சி, உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யுங்கள். மறவாமல் இவை இரண்டையும் ஆசிரிய பெருமக்களாகிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக, நமக்கெல்லாம் ஒரு பொறுப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் நிச்சயம் ஒரு பொறுப்போடு தான் இந்த பணியை இறைவன் கொடுத்திருக்கிறார், இந்த நிர்வாகம் கொடுத்திருக்கிறது. சமூக மாற்றத்திற்கான சிந்தனையை, சமூகம் எழுந்து நடக்க வேண்டிய ஒரு காரணத்தை, அதன் வழியை கண்டிப்பாக ஆசிரிய பெருமக்களாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அந்த சமூக சிந்தனை, இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த நாட்டில், இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த உலகத்தில், இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த குழந்தைகளுக்கு, இன்றைக்கு என்ன நடக்கிறது இந்த கல்வித்துறையிலே என்பதை கண்டிப்பாக ஆசிரியர்கள் அறிந்திருக்க வேண்டும். நான் வந்தேன், பள்ளிக்கு சென்றேன், பாடத்தை நடத்தினேன், வீட்டுக்கு சென்றேன் என்று இருக்கின்ற நிலைமையை தாண்டி சமுதாய பார்வை, சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கான அந்த பார்வை என்ன நடக்கிறது என்கிற எண்ணமாவது நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். அன்புக்குரிய ஆசிரிய பெருமக்களே, ஆகவே ஆர்சிஎம் பள்ளி ஆசிரிய கூட்டணி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, அமைப்பாய் திரள்வோம். ஆகவே இந்த அமைப்பை கட்டி காப்போம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆர்சிஎம் பள்ளி ஆசிரியர்களாகிய நாம் அனைவரும் இந்த அமைப்பை, கூட்டமைப்பை, ஒற்றுமையை விடாமல் தொடர்ந்து நன்மைக்காக, ஏற்றுக்கொண்ட கடவுளுக்காக, நம்மை வாழ வைக்கக்கூடிய இந்த நிர்வாகத்திற்காக தொடர்ந்து செய்வோம். அனுதினமும் உலகின் நிகழ்வுகளை அறிந்து கொள்வோம், நிறைய வாசிப்போம், உங்கள் கல்வி தரத்தை அதிகமாக உயர்த்தி கொள்ளுங்கள் என்று இந்த நேரத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு, இடைநிலை ஆசிரியராக ஆரம்ப பணியிலே சேர்ந்திருந்தாலும் நாம் ஓய்வு இருக்கக்கூடிய பொழுது நிச்சயமாக பட்டதாரி அல்லது முதுநிலை பட்டதாரிக்குரிய அந்த நிலையை அடையாமல் நாம் ஓய்வு பெறக்கூடாது என்கிற பணிவான விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் வைத்து, தொடர்ந்து நம்முடைய மறை மாவட்டத்திற்காக, மக்களுக்காக, நம்முடைய ஆயரோடும், நாம் பணியாற்றக்கூடிய பங்கு தளத்தோடும், பள்ளிக்காகவும் தொடர்ந்து செயல்படுவோம், செயல்பட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஆயர் தந்தை உள்ளிட்ட அனைத்து அருள் தந்தையர்களுக்கும், நம்முடைய புதிய மேலாளர் தந்தை அவர்களுக்கும், முதன்மை தந்தை அவர்களுக்கும், சிறப்பாக ஓய்வு பெறக்கூடிய அத்துணை ஆசிரிய பெருமக்களுக்கும், அவர்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே அத்துணை ஆசிரிய பெருமக்களுக்கும், அவர்கள் ஆற்றிய பணிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்க உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்க நலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தா வணக்கம்.
நான் பறை கொட்ட தோலு தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம் 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 வணக்கம். புதை பாட்டு வந்தா தாண்டவ போனே, ஏரத்தம் எல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ போனே, தப்படு தீ கடிக்கையிலே தாண்டவ போனே, என் நெத்தியிலே கிடியிடிக்கும் தாண்டவ போனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ போனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ போனே, பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ போனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ போனே. புத்தம்போது பாட்டு வந்தா தாண்டவ போனே, ரத்தம் எல்லாம் தீ குடிக்கோ தாண்டவ போனே, தப்பட தீ அடிப்பையிலே தாண்டவ போனே. எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி வெற்றிய கட்டிக்கலாமா, கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே, ஜல்லி காளையை போல் சொல்லி குதிப்பே, ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பே, உங்க பட்டணக்கும் கச்சு கொடுப்பே, சந்துபட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா, பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வேட்டிய கட்டிக்கலாமா.
மன்னவர் வாரத பாருங்கடி. சாமியை கும்பிட்டுக்கோ பூமி வரையாப்போ. ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செலுத்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி வரையாப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும். வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனோ இந்த சேர மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்னல் நீங்கிடும் அரும்பணி செய்திடும் பெரும் பணியினும் தங்கள் பணியினை சிறப்புடன் செயலாற்றி பணி நிறைவு பெறும் 19 ஆசிரியர்களும் தனித்தத்துவம் மிக்கவர்கள். அவர்களை வாழ்த்தி வாழ்த்துறை வழங்குபவர் அன்பும் அமைதியும் அடக்கமும் தன்னகத்தை கொண்டவர், ஆசிரியர் நலனின் மிகரை அக்கறை கொண்டவர், வழக்கறிஞராக இருந்தாலும் அதிகம் பேசாமலேயே அனைத்தையும் புன்சிரிப்பால் சாதிக்க வல்லவர் நம் ஆர்சியம் பள்ளிகளின் மேலான தந்தை மதிப்புக்குரிய SAS கிளமண்ட் ரொசோரியா அவர்களை நம் ஆசிரியர் சமூகத்தையும்
ஓய்வு பெறும் ஆசிரியர்களையும் பாராட்டி வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க மேலாளர் தந்தையே, தங்கள் மேலான வாழ்த்துறையை வழங்க. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய வேலூர் மறை மாவட்டத்தின் மக்கள் ஆயர் கல்வி நாயகன் 50 ஆண்டுகள் துறவர வாழ்வில் பொன்விழா காணும் மேதகு ஆயர் தந்தை அவர்களே, ஆயரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற முதன்மை குரு அவர்களே, ஆயர் இல்லப்பேரூர் தந்தையர்களே, முன்னாள் மேலாளர் தந்தையரே, மறைவட்ட பேரூர் தந்தையர்களே, கூட்டணி பொறுப்பாளர்களே, மறை மாவட்ட மற்றும் பல இடங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற குருக்களே, அருட் சகோதரிகளே, மறை மாவட்ட பள்ளிகளில் பணிபுரியும் இருபால் தலைமை ஆசிரிய பெருமக்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே சிறப்பு நிகழ்வாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறையும் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமை புத்தகத்தை வெளியிட வருகை புரிந்திருக்கின்ற சமூக நலத்துறை ஆணையர் தமிழக அரசு உயர்மிகு திரு டி அபிரகாம் ஐஏஎஸ் அவர்களே, இன்றைய விழா நாயகர்களாக நாயகிகளாக அமர்ந்திருக்கிற நம்முடைய மறை மாவட்ட பள்ளிகளில் இத்தனை ஆண்டுகளாக பணிபுரிந்து பணி நிறைவு காணும் ஆசிரிய பெருமக்களே, இன்றைய நாளில் புத்தகத்தை எழுதி வெளியிட இருக்கின்ற வழக்கறிஞரும் போப் நிறுவன இயக்குநரும் ஆகிய திருமிகு ஆர் எல் ரொசாரியோ அவர்களே, உள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த நாளிலே நாம் ஒன்றாய் கூடி இது ஆசிரிய பெருமக்கள் ஆகிய நாங்கள் செய்து வருகிற பணியிலே பெருமை கொள்கிறோம். எத்தனை ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் எங்கள் பணி வாழ்விலே நாங்கள் தொய்வுறாமல் தளர்ச்சியுறாமல் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாங்கள் பணியாற்றி பணி நிறைவு காணும் இந்த வேளையிலே மன நிறைவோடு நாங்கள் பணி நிறைவு காண இருக்கிறோம். மன மகிழ்வோடு வாழவும் மன அமைதியோடு வாழவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்ற நிலையிலே இங்கு அமர்ந்திருக்கிற பணி நிறைவு காணும் ஆசிரிய பெருமக்களே, அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை என்ற புரட்சி கவி பாரதியின் வார்த்தைகளுக்கேற்ப இன்றைய சூழலில் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே அச்சப்படாமல் பயப்படாமல் தங்களுடைய ஆசிரிய பணி வாழ்விலே சிறும் சிறப்புமாய் பணியாற்றி இந்த நாளிலே இதோ நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த மறை மாவட்டத்திற்கும் மறை மாவட்ட ஆயர் தந்தைக்கும் முதன்மை குருவிற்கும் ஆயரில்ல குருக்களுக்கும் எல்லா தாளாளர் தந்தையர்களுக்கும் ஆசிரிய கூட்டணி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் ஆகிய உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். ஏனெனில் இத்தனை ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நாங்கள் பணியாற்ற நீங்கள் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திருக்கிறீர்கள். மனம் சோர்வுற்ற பொழுதும் நாங்கள் சோர்வுறாமல் பணியாற்ற, உடல் உள சோர்வு என்ற நிலையிலே பலவிதமான நோய் நொடிகளை சந்தித்தாலும் எல்லா நிலையிலும் நாங்கள் பணியாற்றுவதற்கு நீங்கள் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து எங்களுடைய இந்த ஆசிரிய பணியிலே உறுதுணையாக இருந்திருக்கிறீர்களே, அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்ற நிலையிலே நன்றி நிறை உள்ளத்தோடும் அமர்ந்திருக்கிற பணி நிறைவு காணும் ஆசிரிய பெருமக்களே, உங்கள் பணி நிச்சயமாய் பாராட்டப்பட வேண்டிய பணி. ஏனெனில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அவர்கள் அந்த நிலையில் உயர்வதற்கு அந்த நிலையை அடைவதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் நம்முடைய ஆசிரிய பெருமக்கள். நான் அடிக்கடி இதைத்தான் சொல்வதுண்டு, நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களை பயிற்றுவித்த ஆசிரிய பெருமக்களை அவர்கள் நன்றியோடு இன்று வரை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு ஆசிரிய பணி என்பது புனிதமான பணி, உன்னதமான பணி. இந்த புனிதமான உன்னதமான பணியை
இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். ஆகவே வாழ்த்தி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கற்பி ஒன்று செயற் புரட்சி செய் என்ற வார்த்தைகளுக்கேற்ப புரட்சி அண்ணல் டாக்டர் அம்பேத்கரின் வார்த்தைகளுக்கேற்ப இதோ நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்பதிலே ஞானம் பெற அவர்களை ஒன்று சேர்ப்பதிலே கல்வி புரட்சி செய்த எம் ஆசிரிய பெருமக்களே உங்களை நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த வேளையிலே மனமாற பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் பணி புனிதமான உன்னதமான அர்ப்பணிப்பு. இந்த பணியிலே நீங்கள் உங்களையே கரைத்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள், பணியாற்றியிருக்கிறீர்கள். ஆக இந்த வேளையிலே மனமாற பாராட்டுவதோடு இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிற ஆசிரிய பெருமக்களே உங்கள் பணி குறித்தும் நாங்கள் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், உங்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா நிலையிலும் குறிப்பாக இன்றைய சூழலிலே புதிய கல்விக் கொள்கை இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் இந்த பள்ளிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே ஒவ்வொரு தலைமை ஆசிரிய பெருமக்கள் ஒவ்வொரு ஆசிரிய பெருமக்களையும் மனமாற பாராட்டுவதோடு நம்முடைய பணி நிறைவு காணும் இந்த ஆசிரிய பெருமக்கள் மற்றும் ஒரு அருள் சகோதரி இவர்களை மனநிறைவோடு வாழ வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். மன மகிழ்வோடு வாழ வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். மன அமைதியோடு வாழ வாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம் என்று வாழ்த்தி அவர்கள் எல்லா நிலையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு உடல் உள சுகத்தோடு வாழ மீண்டும் ஆய் வாழ்த்தி உங்கள் பணிக்காக மறைமாவட்ட ஆயர் தந்தை முதன்மை குரு அனைத்து குருக்கள் அருட்சகோதரிகள் சார்பிலே மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரித்தாறு வேலூர் மறைமாவட்ட தலைமகனும் தலை சிறந்த மகனுமாக இந்த வேலூர் மறைமாவட்ட தன்னிறைவு மறைமாவட்டமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எம் பாசமிகு ஆயர் தந்தை அவர்களே, ஆர்சியம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை அவர்களே, வந்திருக்கின்ற அனைத்து குருக்களே, துறவியரே, குறிப்பாக இன்றைய நாளிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தமிழக சமூக நலத்துறை ஆணையர் திரு வாலட்டி அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற வழக்கறிஞர் போப்பு நிறுவன இயக்குனர் திரு ஆர் எல் ரசோரி அவர்களே, இன்று தங்களுடைய பணி நிறைவை செய்து கொண்டிருக்கின்ற நமது பாராட்டிற்குரிய அனைத்து ஆசிரிய பெருமக்களே, மேலும் வந்திருக்கின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களே, உறவினர்களே, சொந்தங்களே, சுற்றங்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறையேசு நாமத்திலே வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இறையாசிரும். பணி நிறைவு பெறுகின்ற நம்முடைய ஆசிரிய பெருமக்களை வாழ்த்துகின்ற வேளையிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு நம்முடைய மறை மாவட்டத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது நம்முடைய மறை மாவட்டத்திற்கென்றே தனிப்பட்ட ஒரு சிறப்பு நாளாக இருப்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். மற்ற மறை மாவட்டங்களில் இப்படி ஒரு பெரிய நிகழ்வு என்பது கிடையாது. ஆசிரிய பெருமக்களுக்கு, ஓய்வு பெறும் ஆசிரிய பெருமக்களுக்கு, அது நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திலே திறந்து விளங்குவதை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வேலூர் மறை மாவட்டத்திற்கு அது ஒரு சிறப்பு. எனவே இதை யாருக்காக நாம் செய்கின்றோம்? நம்முடைய வேலூர் மறை மாவட்ட அனைத்து மாணவ செல்வங்களை தங்களுடைய பிள்ளைகளாக ஏற்று அவர்களுக்கு கல்வி கண்களை திறந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கு சாரும். குறிப்பாக இன்று தங்களது பணி நிறைவை அடைந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய
ஆசிரிய பெருமக்களை வாழ்த்துகின்ற வேளையிலே இவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தோடு இணைந்து ஆண்டவர் இயேசுனுடைய அந்த முப்பெரும் பணியில் ஒன்றான போதிக்கும் பணியை சிறப்பான முறையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே செய்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் வாழ்த்துதலுக்கும் போற்றலுக்கும் உரியவர்கள். எனவே ஆயர் தந்தை சார்பாகவும் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து குருக்கள், துறவியர், ஆசிரிய பெருமக்கள், கூட்டணி பொறுப்பாளர்கள் வந்திருக்கின்ற அனைத்து சுற்றங்கள், சொந்தங்கள் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இருகரம் குவித்து நாம் கைத்தட்டி அவர்களுக்கு நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் பணியில் சிறந்து விளங்க வேண்டும், தொடர்ந்து அவர்கள் இந்த நற்பணியை தன்னுடைய சமூக பணியாக ஏற்று வாழ வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வையை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆர்சியம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை பேரறிஞர் திரு கிளமரசோரி அவர்கள், இது முதல் விழாவாக அவருக்கு இருக்கின்றது. அனைத்தையும் சீரும் சிறப்பமாக திட்டமிட்டு ஆசிரிய பெருமக்களோடு அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் கைத்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் அவருக்கு நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதேவேளையிலே இந்த பொறுப்பையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்ற, சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர் கூட்டணி பொறுப்பாளர்கள் திருவாளர் எஸ் பலவேந்திரம் தலைவர் மற்றும் அந்தோனிதாஸ் துணை தலைவர், ஆரோக்கியதாஸ் செயலர், கன்னிமரி துணை செயலர், மரே ரஃபேல் ராஜன் பொருளாளர், இவர்களையும் நாம் உளமாற மனமாற பாராட்டுகின்றோம். அவர்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு இவை அனைத்தையும் நிறைவாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்து இதை செய்து கொண்டிருக்கின்றால், எனவே அவர்களையும் நான் நம்முடைய மறை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆசிரிய பெருமக்களே, இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய சமூகம் தலைநிறைந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மாணவ செல்வங்கள் நாளைய தலைவர்களாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், அது உங்கள் கையில் இருக்கின்றது. நீங்கள் நாளைய தலைவர்களை உருவாகுகின்ற சிற்பிகள். உங்களுடைய உளிகளை என்னும் அறிவை கூர்மையாக்குங்கள். உங்களுடைய போதனை என்னும் சுத்தியை நீங்கள் வலிமையாக்குங்கள். அப்படி செய்கின்ற பொழுது நாளைய தலைவர்களை நீங்கள் உருவாக்க முடியும். அந்த கனவை கண்டு கொண்டிருப்பவர் நம்முடைய பாசமிகு ஆயர் தந்தை அவர்கள். தன்னுடைய பணி வாழிலும் சரி, ஆயர் பணி வாழிலும் சரி, அதற்கு முன்பாக நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கின்ற சிறப்பான தூயநெஞ்சை கல்லூரியிலே முதல்வராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்திலும் சரி, நம்முடைய மண்ணின் மாணவ செல்வங்களை அவர்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், உயர் கல்வியை அவர்கள் அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டு அவர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு தான் அவருடைய 10-ஆம் ஆண்டு நிறைவிலே இந்த நம்முடைய மாணவ செல்வங்கள் உயர் படிப்பை காண வேண்டும் என்று MBBS, IAS, IPS மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கனவை நிறைவேற்றக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக உங்களை நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். ஆயர் தந்தையோடு இணைந்து நாம் செயல்படுவோம். மறை மாவட்டத்தோடு நாம் இணைந்து நம்முடைய அர்ப்பணிப்பை இன்னும் நாம் ஆழப்படுத்திக் கொள்வோம். இந்த நிலை இந்த நேரத்திலே நம்மோடு வந்திருக்கின்ற நம்முடைய சமூக நலத்துறை ஆணையர் திருவாளர் TS அப்ரகாம் IAS அவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய ஆயர் தந்தை அவர்கள், எங்களுடைய மண்ணின் மக்கள் மாணவ செல்வங்கள் நாளைய ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த IAS, IPS, MBBS மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி ஏறக்குறைய 2 கோடிக்கு மேலாக ஆயர் தந்தை அவர்கள் இந்த கல்வி உதவித்தொகையை செய்து கொண்டிருக்கிற அனைவரும் கைத்தட்டி நம்முடைய ஆயர் பெருமகனாருக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய மக்களை தலை சிறந்த தலைவர்களாக உருவாக்கவும் ஆட்சி பொறுப்பில் நாம் அவர்களை அமர்த்த செய்ய வேண்டும். IAS, IPS மாணவ செல்வங்களாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டும். அந்த கடமையில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாகிய நீங்கள் உங்களுடைய கடமையை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை வெற்றியோடு வரும், ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவரிடம் மட்டுமே வரும் என்பதற்கேற்ப தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்புடன் மாணவரின் நலனின் அக்கறையோடு செயல்பட்டு 100% முதல் 95% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளை பாராட்ட மதிப்புக்குரிய மேதகு ஆயர் தந்தை, முதன்மை தந்தையர்கள் மற்றும் மேலாளர் தந்தையர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதலாவதாக, சிறப்பாக ஆசிரியர் பணி செய்து 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகொண்டா சித்ரேசால் ஹைஸ்கூல் ஆசிரியர்களை வெகுவாக பாராட்டுவோம். தலைமை ஆசிரியர் திரு பீட்டர் மேத்யூ,
கடந்த 4 வருடங்களாக தொடர்ச்சியாக 100% இதுவரை பள்ளி கண்டிராத ஒரு வரலாற்றை படைத்து கொண்டிருக்கிறார். அனைத்து ஆசிரியர்களும் கடந்த செப்டம்பர் மாதம் வேலூர் மாவட்ட ஆட்சியருடைய பொற்கரங்களால் நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளனர் என்பது இந்த நேரத்திலே சிறப்பாக குறிப்பிடப்படுகிறது. ஆசிரியர்களின் விவரம்: எஸ் குமார் தமிழ், மிஸ்டர் அந்தோனிராஜ் தமிழ், எல் அமலி ஆக்னஸ் இங்கிலீஷ், ஏ நித்யா இங்கிலீஷ், ஜி பீட்டர் மேத்யூ மேக்ஸ், எச்எம் ஐ இசபெல்லா ரேகா மேக்ஸ், பிரியா சல்மா சாம் சயின்ஸ், வேளாங்கண்ணி சோசியல் சயின்ஸ், ஜெயந்தி சோசியல் சயின்ஸ். அடுத்தது கெங்கப்பட்டு சென்ட் பால்ஸ் ஹைஸ்கூல். ஆசிரியர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அந்தோணி அம்மாள் தமிழ், சூசைராஜ் இங்கிலீஷ், அன்னம்மாள் ஜோஸ்பின் மேக்ஸ், சைமன் ராசு சயின்ஸ், அந்தோணியம்மாள் சோசியல் சயின்ஸ். அடுத்து விருது விளங்கினான் சென்ட் ஆண்டனி ஹைஸ்கூல். ஆசிரியர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்ட் ஆண்டனிஸ் ஹைஸ்கூல் விருது விளங்கினான் பாஸ்டின் மேரி தமிழ், வினோத்குமார் இங்கிலீஷ், குழந்தை திரேசா மேக்ஸ், அக்யூனாஸ் மேரி சயின்ஸ், ஜோசப் காந்தி சோசியல் சயின்ஸ். தலைமை ஆசிரியருடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு ஆசிரியர் பெருமக்களே, கவர்னர் அவார்டு நம்முடைய மறைமாவட்ட பள்ளிகளில் செயின்ட் ஜோசப்ஸ் மேல்நிலைப் பள்ளி சி நம்மியந்தில் பெற்றிருக்கிறது. அதை நம்முடைய ஆயர் தந்தையுடைய கரங்களால் வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை ஆசிரியர் ஜான் லூர்துராஜ், பொறுப்பாசிரியர் ஜி டபிள்யூ ஸ்டெல்லா மற்றும் 7 மாணவர்களுக்கு கவர்னர் அவார்டு இந்த பிள்ளைகளுக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி. ஆகவே கைகளை தட்டி நாம் அவர்களை பாராட்டும்.
சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் நமக்கு அளிப்பதில்லை. ஓடும்போது விழுந்து விடுவோம் என்று நினைப்பவரை விட விழுந்தாலும் எழுந்து ஓடுவோம் என்று நினைப்பவனே ஜெயிப்பவன். பந்தயத்திலே இரண்டாவதாக வந்தேன், அடடா பரவாயில்லை சூப்பர், மொத்தம் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? பதில், ரெண்டு பேர். இதற்கு பெயர் வெற்றியா? இதோ வெற்றியாளர்களாக அதிக மாணவர்களிடம் போராடி ஓடி துரத்தி அவர்களை நல்ல தேர்ச்சி பெற செய்ய வழிகாட்டியாக இருந்த பள்ளிகளை பாராட்டி, தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவர்களை பாராட்டி, பதக்கங்களை வழங்க தந்தையர்கள் ரெவரன் ஃபாதர் ஏ குழந்தை இயேசு, பொருளாளர் ரெவரன் ஃபாதர் எஸ் ஜேம்ஸ், விஎஸ்எஸ் இயக்குனர் ரெவரன் ஃபாதர் ரமேஷ், சிபிசி இயக்குனர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வேட்டவளம் ஆசிரியர்கள் உடனடியாக விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேரி கலைச்செல்வி தமிழ், ஆரோக்கிய மேரி இங்கிலீஷ், கிருஷ்ணமூர்த்தி மேக்ஸ், பின்னரசு மரியா சயின்ஸ், அமலி ஜெஸி சோசியல் சயின்ஸ். அடுத்தது சி நம்மியந்தல், தயாராக இருக்கவும். செயின்ட் ஜோசப்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சி நம்மியந்தல். எம் ஜான் லூர்துராஜ் மேக்ஸ், எஸ்பி ஜோசபின் சுஜாதா சயின்ஸ். அடுத்தது வெல்லூர் டான்போஸ்கோ ஹைஸ்கூல், மிஸ்டர் ஜான் டி பிரிட்டோ தலைமை ஆசிரியர். அடுத்ததாக இளையாங்கண்ணி கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்கவும். இளையாங்கண்ணி கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஜான்சி அம்மா தமிழ், அந்தோணியம்மாள் இங்கிலீஷ், சுந்தர்மூர்த்தி மேக்ஸ், கமலா ரோசி சயின்ஸ், ஸ்டெல்லா மேரி சோசியல் சயின்ஸ். இளையாங்கண்ணி ஆசிரியைகள் தலைமை ஆசிரியருடன் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பவித்ரம் பிஎஸ்சி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மிஸ்டர் சின்னப்பராஜ் தலைமை ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சேத்துப்பட்டு தோம்னிக் சாவியோ மேல்நிலை பள்ளி, தயார் நிலையில் இருக்கவும். ஆசிரியர்கள் விரைந்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எஸ் அந்தோனி திரவியராஜ் சயின்ஸ், எஸ் ஜோஸ்பின் சயின்ஸ், டோம்னிக் சாவி ஆசிரியைகள் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
தந்தை அவர்களுக்கு நன்றிகள். இன்றைய புதிய பாடத்திட்டத்தில் 100% தேர்ச்சி என்பது மிகவும் கடினமானது. ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் இறுதி வரை போராடு. விளைவுகளையோ அதில் ஏற்படும் தோல்விகளையோ பற்றி கவலைப்படாதே என்பதற்கேற்ப 100% இலக்கை நோக்கிய ஓட்டப்படத்திலே வெற்றி பெற்ற ஆசிரியர்களை வாழ்த்த வருகிறார்கள் அனைத்து வட்டார தந்தையர்களும். முதலாவதாக ரெவரன் ஃபாதர் எம் ஜோலூர்து சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வந்தவாசி ஆர்சிஎம் ஹைஸ்கூல் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்கவும், பி செல்வராஜ் தமிழ், சி அனிதா சயின்ஸ், சாலமன் சயின்ஸ், கரோலின் சோசியல் சயின்ஸ். ரெவரன் ஃபாதர் ஐ விக்டர் இன்பராஜ் சேத்துப்பட்டு மறைக்கோட்டை முதல்வர் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்ததாக செய்யார் சென்ட் பால்ஸ் ஹைஸ்கூல் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்கவும், மரியதாஸ் தமிழ், பி ஏமலதா சயின்ஸ், எம்ஏ ஜெயசீலன் சயின்ஸ். ஆசிரியர்கள் கொஞ்சம் விரைவாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஜமீன் குடலூர் சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூல் எஸ் சுரேஷ் ஆல்பர்ட் மேக்ஸ், டி புஷ்பராணி சயின்ஸ். அடுத்தது மருத்துவம்பாடி சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூல் பிரான்சிஸ் ஆண்டோனி ராஜ் சயின்ஸ், எம் பவுலின் சோசியல் சயின்ஸ். அடுத்ததாக பிளஸ் டூவில் 100% தேர்ச்சி பெற்றவர்கள் வேட்டவலம் சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம் ஜெயக்குமார் பிசிக்ஸ், ஏ அமலோர் பவதாஸ் கெமிஸ்ட்ரி, ஜெயசீலி பாட்டனி, ரொனால்டு ஜுவாலஜி, லியோன் தாஸ் மேக்ஸ், ஆண்ட்ரியூஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சகாயநாதன் ஆடிட்டிங், ரொனால்டு பயாலஜி. ஆசிரியர்கள் விரைவாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வட்டார தந்தையர்கள் ஜோலூர் சாமி விக்டர் இன்பராஜ் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வட்டார தந்தை வந்தவாசி வட்டார தந்தை டி பன்னீர்செல்வம் மற்றும் அருட்பணியே ஆரோக்கியசாமி வேட்டவலம் வட்டார தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இளையாங்கண்ணி கார்மேல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆசிரியர்கள் சக்திவேல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஷீபா அன்பரசி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ் ராஜா அக்கௌண்டன்சி. அடுத்ததாக உதயேந்திரம் சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எஸ் பிரபாகரன் பயாலஜி, டி சாந்தி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பெனடிக் ஜான் அக்கௌண்ட்ஸ், பிரசாத் மேக்ஸ், இசைவாணி கெமிஸ்ட்ரி, இதய ஜெயந்தி எக்கனாமிக்ஸ், பெனடிக் ஜான் தாமஸ், எஸ் பிரபாகரன் பாட்டனி. அடுத்தது பௌத்திரம் ஆசிரியர்கள் தயார் நிலையில் இருக்கவும், பௌத்திரம் பிஎஸ்சி பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம் சரத்பாபு கெமிஸ்ட்ரி, இ ராஜேந்திரன் பயாலஜி, எம் அருணகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது சேத்துப்பட்டு டொமினிக் சாவியோ ஹையர் செகண்டரி ஆசிரியர்கள் பிஎன் எழிலரசி ஜுவாலஜி,
ஏ பிரபாகரன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த கல்வியாண்டிலே சாதனை படைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றிகள். சிறப்பாக தந்தை அருண் பன்னீர்செல்வம் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். எந்த ஒரு விலங்கும் தன் இனத்தை அழிப்பதில்லை, எந்த ஒரு பறவையும் தன் இனத்தை அழிப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டுமே விதிவிலக்கு, தன் இனத்தை தானே அழித்துக் கொள்கின்றான். அரியலூர் மாவட்டத்தின் 5வது ஆட்சியாளராக சிறப்பாக பணியாற்றி செயல்பட்டு கொண்டிருப்பவர், நம் மனித சமுதாயத்துக்காக போராடும் ஒரு போராளி, சிறுபான்மை துறையில் சிறப்பாக செயல்பட்டவர். இவர் எளிமையானவர், பழகுவதற்கு இனிமையானவர், ஏழை எளியவர் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். தற்போது சமூக நலத்துறை ஆணையராக தமிழக அரசு துறையில் சிறப்பாக மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கும் திரு டி அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களை குழந்தை தொழிலாளர் முறை தொழிப்பும் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமை என்ற நூலை வெளியிட்டு சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றேன். வெல்கம் சார். குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பும் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமை என்னும் நூலானது தற்போது வெளியிடப்படுகிறது. அனைவரும் பரத்த கரகோஷத்தை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நூலை திரு அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட அதை நம் மேதக ஆயர் தந்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது முதன்மை தந்தை அவர்களுக்கு ஒரு புத்தகம் வழங்கப்படுகிறது, மேலாளர் தந்தை. அடுத்தது அனைத்து வட்டார தந்தையர்களுக்கும் நூலானது இப்போது வழங்கப்படுகிறது. பிஎஸ்எஸ் இயக்குனர் தந்தை அருட்மணி ஜேம்ஸ் அவர்களுக்கு புத்தகம் வழங்கப்படுகிறது. அனைத்து வட்டார தந்தையர்கள் நூலை பெற்றுக்கொள்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் திருவாளர் டி அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்கள் சிறப்பு உரை நிகழ்த்துவார். பணி ஓய்வு பெறக்கூடிய ஆசிரியர்களுடைய பாராட்டு விழா மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு என்று கிளமென்ட் ரொசோரியோ எழுதிய நூல் வெளியீட்டு விழா, இந்த விழாவிலே கலந்து கொண்டு தலைமை உரை மற்றும் இந்த விழாவை சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கக்கூடிய மேதகு மறை மாவட்ட ஆயர் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்புரை மற்றும் சிறப்புரை வழங்கி மற்றும் பரிசுகளை வழங்கியிருக்கக்கூடிய அருட்தந்தையர்களே, திரளாக வந்திருக்கக்கூடிய ஆசிரிய பெருமக்களே, பாராட்டு பெறுகின்ற ஓய்வு பெற்ற ஆசிரிய பெருமக்களே, பொதுமக்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த விழாவிலே கலந்து கொள்வதிலே உண்மையிலே நான் ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வந்து இரண்டு விதமான மக்களை பார்த்தால் வந்து ஒரு நெகிழ்ச்சியும் ஒரு பரிவும் ஏற்பட்டு விடுகிறது. நேற்று என்னுடைய அலுவலகத்திலே சென்னை பகுதியைச் சேர்ந்த ஒரு 40 குழந்தைகளை சந்தித்தேன், மாணவர்கள். அவர்கள் எல்லாமே கார்ப்பரேஷன், அதாவது மாநகராட்சி பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், அரசு நிர்வாகம் பற்றி அறிந்து கொள்வதற்காக எனது அலுவலகத்திலே வந்திருந்தார்கள். எல்லோருமே வந்து ஒரு சமூகத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள். அவர்களுடன் நான் ஒரு மணி நேரம் அவர்களுடன் வந்து செலவழித்து கொண்டிருந்தேன். அந்த தருணம் என்பது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு
எனக்கு மாணவ பருவத்திற்கு சென்று விட்டதைப் போல ஒரு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இன்றைக்கு பார்த்தால் அந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய சிற்பிகளான ஆசிரியர்களுக்கு பணி ஓய்வு பாராட்டு விழாவிலே நான் கலந்து கொள்வது இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக நான் உணர்கிறேன். இந்த நிகழ்வை நான் அசை போட்டு பார்க்கையிலே எனது பள்ளிக்காலங்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷத்துக்கு முன்னால் எனது பள்ளியிலே நான் சந்தித்த, என்னை செதுக்கிய, என்னை உருவாக்கிய அந்த ஆசிரிய பெருமக்களை நான் இந்த தருணத்திலே நினைத்து பார்க்கிறேன். எல்லா உயர்வு நிலை அடைந்த ஒரு சாதனையாளர்களுக்கு பின்னாலுமே வந்து அவருடைய பெற்றோர்கள் இருப்பார்கள், கூடுதலாக ஆசிரியர்கள் இருப்பார்கள். ஆசிரியர்கள் தான் அவர்களை மனிதர்களாக செதுக்குவார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது எனது ஆசிரியர் ஒரு 2-3 பேர் என்னுடைய நினைவிலே நிழலாடுகிறார்கள். குறிப்பாக முதலாவது ஆசிரியராக கோதை நாசியார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர். அந்த ஆசிரியை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க, யாரையுமே திட்டவே மாட்டாங்க. ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருந்தது. அதே போல் வந்து இன்னொரு ஆசிரியர் ரூஸ்வெல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், அவரை பார்த்தீங்கன்னா புல்லட்டில் தான் வருவார், பார்த்தாலே பயல்களெல்லாம் தெரிச்சு ஓடிடுவான், அந்தளவுக்கு கண்டிப்பு மிக்க ஆசிரியர், ஆனால் மிக சிறந்த ஒரு ஆசிரியர். அதுபோல் இன்றைக்கு பார்க்கிறேன், அதுபோல் பல கோதை நாசியார்களையும் பல ரூஸ்வெல்ட்டுகளையும் இன்றைக்கு உங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த காலகட்டத்திலே ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வி என்பது ஒரு கொடையாக இருந்தது. அதை வந்து அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பானவர்களாக ஆசிரியர்கள் இருந்தார்கள். உண்மையிலே ஆசிரியர்கள் வந்து ஒரு தொண்டுள்ளத்துடன் அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு கல்வியினுடைய நிலைமைகள் வந்து ஒரு வியாபாரம் சார்ந்து மாறிவிட்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு அதே தொண்டு உள்ளத்துடன் அர்ப்பணிப்புடன் பல ஆசிரியர்கள் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்திலே எனது நெஞ்சார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்விலே வெளியிடப்படக்கூடிய குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை பொறுத்தவர்களே என்னுடைய ஆசிரியர் வழக்கறிஞர் நண்பர் திரு ரொசாரியோ அவர்களை பற்றி நான் சில வார்த்தைகளை குறிப்பிட்டாக வேண்டும். ரொசாரியோவை பொறுத்தளவிலே அவர் ஒரு சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர். திருவண்ணாமலை மாவட்டத்திலே பல சமூக செயற்பாடுகளை, குழந்தை இல்லங்கள், அதுபோல் முதியோர் இல்லங்களை அவர் நடத்தி வருகிறார். ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே முதியோர்களுக்காக எல்டர்லி கேர் இன் இந்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை அவர், முதியோருடைய நலன் சார்ந்த ஒரு புத்தகத்தை, சட்டங்கள் குறித்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பும் குழந்தைகள் சட்டங்களும் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை அவர் இன்றைக்கு வெளியிடுகிறார். இதில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த முதியோருக்கும் இந்த குழந்தைகளுக்குமான அரசு துறைகளினுடைய துறையை வந்து நான் தான் நிர்வகிக்கிறேன். அந்த அளவிலே வந்து அந்த இது வந்து சொல்லப்போனால் எனது துறையினுடைய ஒரு அம்சமும் கூட. இதில் வந்து நாம் குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது குழந்தைகளுக்கு அவர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான உரிமை இருக்கிறது. அதில் முதன்மையாக வந்து குழந்தைகளாக இருப்பதற்கான உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, கல்வி கற்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமது சமூக பொருளாதார நிலைமைகளை பார்க்கும் பொழுது குழந்தைகள் படிப்பை விட்டுவிட்டு குடும்ப சுமையை ஏற்பதற்காக அவர்கள் குழந்தை தொழிலாளர் முறைக்கு தள்ளப்படுகின்ற கொடுமையும் நடக்கிறது. சட்டத்தால் ஒழிக்கப்பட்டு விட்ட போதிலும் கூட அந்த நிலை தொடர்கிறது. அது தொடர்பாக இந்த புத்தகத்திலே அவர் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய
முறையை செயற்படுத்துவர்கள் மீது என்னென்ன தண்டனைகள் இருக்கின்றன, அதுபோல் இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு திருமணத்தை செய்து வைப்பது அவருடைய எதிர்காலத்தை பாழாக்குகிற ஒரு நடவடிக்கை, அது குறித்தும் குழந்தை தொழிலாளர் திருமணங்களுக்கு எதிராகவும் இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல் பல்வேறு குழந்தைகள் நல சட்டங்கள் குறித்து மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். அந்த வகையிலே இந்த புத்தகம் சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மிகுந்த உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த இனிய நிகழ்விலே எனக்கு வாய்ப்பளித்த இந்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது பாராட்டுதல்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறியாமையுடன் 100 நாள் வாழ்வதை விட அறிவுடன் 1 நாள் வாழ்வதே என்னுடைய சிலைகளுக்கும் உயிர் உண்டு என்ற டாக்டர் அம்பேத்கரின் பாதையில் தலித் மக்களின் மறுவாழ்வுக்கும் மறுக்கப்பட்ட உரிமைக்கும் போராடி கொண்டிருப்பவர். போ பீப்புள் ஆர்கனைசேஷன் ஃபார் பிளானிங் அண்ட் எஜுகேஷன், இந்நிறுவனம் ஜவாலமலை, சோமாசிமாலி, கல்லாக்குளம், மரக்காணம், திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் தலித்துகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கிறது. தலித் ரிவைவல் வாய்ஸ் என்ற நியூஸ் லெட்டர் வெளியிட்டுள்ளது. தற்போது குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பும் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமை என்னும் நூல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்நூலின் ஆசிரியர் திரு ஆர் எல் ரொசாரியோ, எம்ஏபிஎல் வழக்கறிஞர், போப் நிறுவனர் இயக்குனர் அவர்களை ஆர்சிஎம் பள்ளிகளின் ஆசிரியர் கூட்டணியின் சார்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஓய்வு பெறும் ஆசிரியர் பெருமக்களுக்கான பாராட்டு விழாவில் எங்களது போப் நிறுவனத்தால் வடிவமைக்கப்பட்ட குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பும் பெண் குழந்தைகளின் கல்வி உரிமையும் என்கின்ற புத்தகத்தை வெளியிட அனுமதி தந்த இந்த மண்ணின் மைந்தர்களின் மகத்தான தலைவரும் ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை பாதையிலே அழைத்து செல்ல கல்வி மிக அவசியம் என்பதை தன்னுடைய முதன்மை பணியாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஆயர் தந்தை அவர்களுக்கு எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நிறுவனம் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சி, அந்த முயற்சியில் தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே குழந்தைகளின் கல்வியை வலியுறுத்தி குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த முயற்சியை எடுக்கின்ற அந்த பணி நிச்சயமாக ஆசிரியர்களால் மிக அதிக அளவில் செயல்படுத்தக்கூடிய ஒரு பணியாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நிகழ்வில் ஆர்சிஎம் பள்ளிகளின் ஆசிரியர்கள் பங்கேற்கின்ற இந்த நிகழ்வில் இந்த நூல் வெளியிடுகின்ற இந்த நிலை இந்த நிகழ்வை ஆயரோடு பேசி எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை வழக்கறிஞர் அருத்திரு ஃபாதர் கிளமண்ட் ரொசாரி அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து முதன்மை குருக்கள் நம்முடைய விஜி அவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மிக அதிகமான பணி இருந்தாலும் கூட எனக்கு அவர் வந்த நேரமே வந்து 2 மணி நம்முடைய தமிழக அரசினுடைய சமூக நலத்துறையின் ஆணையர் அவர்கள் பல்வேறு கூட்டங்களை முடித்துவிட்டு அவர் காலையில் விடிய விடிய வந்தார். இந்த நிகழ்வில் தன்னுடைய பங்களிப்பை உறுதி செய்ய வேண்டும், நிச்சயமாக இந்த புக்கை தன்னுடைய கரங்களால் வெளியிட வேண்டும் என்கின்ற அந்த அர்ப்பணிப்போடு சென்னையிலிருந்து வருகை தந்து
தொடர்ச்சியாக போப் நிறுவனத்தினுடைய அனைத்து முன்னெடுப்புகளுக்கும் பக்கபலமாக இருந்து எங்களது அனைத்து பணிகளுக்கும் உறுதுணையாக ஊக்குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய சமூக நலத்துறையின் ஆணையரும் அருமை நண்பருமான திருமிகு அபிரகாம் ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சின்ன விஷயம்தான், என்னன்னாக்கா இன்றைக்கு கல்வி என்பது இந்த மக்களின் விடுதலைக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. ஆக கல்வி பெற வாய்ப்பில்லாத குழந்தைகள் அனைவருமே குழந்தை தொழிலாளர்கள் என்கின்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையின் அந்த அறிவிப்பை நாம் உள்வாங்கிக் கொண்டு ஒவ்வொரு குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகள் முழு சுதந்திரத்தோடு தங்களது கல்வியை கற்க வேண்டும். அந்த குழந்தைகளின் எதிர்காலம் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடர்களும் இடைஞ்சல்களும் இல்லாத அளவிற்கு ஒரு முழு சுதந்திரமான ஒரு வாய்ப்பை, கல்வி கற்கின்ற வாய்ப்பை, தங்களது சிந்தனையை வளர்த்துக் கொள்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்திலே அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு அல்லது கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தகைய சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றது, எத்தகைய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை எல்லாம் இன்றைக்கு இந்த புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த ஒரு புத்தகம் வெளிவருவதற்கு அடித்தள காரணமாக இருப்பது நம்முடைய ஆயர் தந்தை அவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 2 ஆண்டுகளாக வேலூர் மறை மாவட்டத்தின் உதவியோடு வேலூர் சமூக சேவை சங்கத்தின் வழிகாட்டுதலோடு திருவண்ணாமலை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டத்தை போப் நிறுவனம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாகத்தான் இந்த 2 ஆண்டுகளில் போப் நிறுவனம் எடுத்த முன்னெடுப்புகள், அவர்கள் சந்தித்த அனுபவங்கள், இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு பணியில் எந்த சட்டங்கள் உறுதுணையாக இருக்கும் என்பதையெல்லாம் தொகுத்து அதை இந்த இடத்தில் நம்முடைய ஆயர் பெற்று முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்வு இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மீண்டும் இந்த வாய்ப்பை வழங்கிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்து, நிச்சயமாக இந்த கையேடு நம்முடைய மறை மாவட்டத்தின் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மறை மாவட்டத்தில் குழந்தை தொழிலாளர்களே இல்லாத நிலையை உருவாக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் வருகை தந்த நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து போப் நிறுவனம் கவனிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல், தன் மகனை கற்றோர் அவைக்கு முன்பாக முதன்மை ஆக்க வேண்டும் என வள்ளுவர் சொல்கிறார். எங்க அப்பாவை இதுக்கு நான் உதாரணமா சொல்வேன். ஒரு சாதாரண ஜவுளி கடை நடத்திட்டு வந்த எங்க அப்பா என்னையும் என் தம்பியையும் தொலைநோக்கு பார்வையோட கம்ப்யூட்டர் தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் தெரிய வச்சாரு, புரிய வச்சாரு. டெக்னாலஜியில என்ன முதன்மையானவனா கொண்டு வந்தாரு. இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ்மேன், கம்ப்யூட்டர் மூலமா உலகத்தையே ஆட்கொள்ளலாம்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருங்க. உங்க மகனையும் மகளையும் முதன்மையானவரா கொண்டு வரதுக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சொல்லி கொடுங்க. உங்க குழந்தைகளும் வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுந்தர் சார், சூப்பரா பேசுங்க சார். சுந்தர் சார், உங்க ஸ்பீச் ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது சார். சார் கை கொடுங்க சார், உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. அப்பா சுந்தரம், காலையிலேருந்து தலை பாரமாக இருக்குப்பா, இதுக்கு ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்து வந்துருவோமா? பா வயசான எல்லாருக்கும் வரது தான்ப்பா இது. பா ஸ்கைப்பில் இப்போ தான் டாக்டர்கிட்ட பேசினப்பா, அவர் சொன்ன மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சாப்பிடுங்க எல்லாம் சரியாக போயிடும்.
அப்படியா? அந்த மாத்திரையை போட்டுல போகுமா? சரியா, நீ சொன்ன சரிதாயா? அப்பா அப்பா அப்பா, WWF-ல ஒரு நியூ வெர்ஷன் வந்திருக்காம்ப்பா, அது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி தாப்பா. டே சந்தோஷ், இது கூடவா தெரியாது? அதெல்லாம் கத்துக்கடா. சரி வா, இங்க வா, இந்த டைம் சொல்லி தரேன், நெக்ஸ்ட் டைம் நீயே டவுன்லோட் பண்ண கத்துக்கணும், சரியா? ம், சரிப்பா. டே சந்தோஷ், இதுதான் கூகுள். இதுல போய் உனக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணா எல்லாம் வந்துடும்டா. இத வந்துச்சு பாரு, இதுல எது வேணுமோ எல்லாமே நியூ வெர்ஷன் தான். இந்த டவுன்லோட் போட்டு பாத்தியா, அதை கிளிக் பண்ணு. வந்துச்சு பாத்தியா, அவ்வளவுதான். இது போய் தெரியாம இருக்க. அப்பா ஜான்சனா செட் பண்ணுப்பா, அவன் தான் நல்ல அடிப்பா. ஏய் சுந்தரம், அழி நிறுத்த, அழகை நிறுத்துமாவில. ஏய் அவன் பலூன்லாம் எதுக்குறான்? அவன் வாயை வச்சு எச்சு வச்சு பலூன் ஊற்றிடுவோம், அதை வச்சு விளையாட போறேன். நீ வா, நீ வீட்டுக்கு வா, நீ வீட்டுக்கு வா, நான் சொல்கிறேன், ஒன்று வச்சுருக்கேன், வா வீட்டுக்கு வா. எனக்கு என்ன வச்சிருக்கீங்க சொல்லுப்பா. காட்டுமா காட்டுமா, என்னப்பா புதுசாக இருக்கு? இதுதான் வீடியோ கேம். உனக்காக அப்போ பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், பத்திரமா வச்சுக்கணும். இந்த ஊரில் எவன்கிட்டயுமே இல்லை, உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. சரியா சுந்தரா? அப்பா அப்பா, அந்த பலூன் வைக்கிறது தாத்தா பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குப்பா. அவட்டந்து ஒரே ஒரு பலூன் வாங்கிக்கலாம்ப்பா. டேய், அவனுக்கெல்லாம் என்ன போய் பாவம் பார்த்துட்டு இருக்க? அவன் ரோட்டில் விற்கிறது அவன் பொழப்பு. உனக்கு என்ன சந்தோஷமா, நீ வீட்டில் உட்காந்து எத்தனை பலூன் வேணுமோ அத்தையும் அழுத்து விளையாடிக்கிட்டு. அவ்வளோதான். சுந்தரம், மாத்திரை போட்டும் கேட்கலப்பா, டாக்டர்கிட்ட ஒரு தடவை போய் பார்த்து வந்துருவோமே. வரியாப்பா, கொஞ்சம் போய் பார்த்து வந்துருவோம்ப்பா. பா, எப்போ பாருங்க, நோய் நோயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. துபாயிலேருந்து ஜெயாவோட மாமா ஸ்கைப்பில் பேசுறேன்னு சொல்லியிருக்காருப்பா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ சரிப்பா, சரிப்பா, சரிப்பா. முருகா சார், முருகா, அப்பாவை டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வா. சரிங்க சார். ஜெயா ஜெயா, கொஞ்சம் சீக்கிரமா, இங்க பாரு மாமா ஸ்கைப்ல வந்துட்டாரு. மாமா சீக்கிரமா சீக்கிரமா. ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஃபைன். ஜெயா, நீ எப்படி இருக்க? அப்புறம் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமா. குட் குட் மா. நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயம் மாமா, சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீக் நானும் அவளும் வரோம், அதான் அங்க வந்து தங்கலாமான்னு கேக்கதான். தாராளமா தங்கிக்கோங்க மாமா, எப்ப வேணாலும் வரலாம், இது உங்க வீடு மாதிரி, ஆல்வேஸ் வெல்கம். 2 வீக் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் ஜெயா. 2 weeks என்ன, 1 month கூட தங்கிக்கலாம், வாங்க மாமா. சரிமா, நான் வரும்போது ஃபோன் பண்றேன், அப்புறம் மறக்காம வீட்ல எல்லாரும் கேட்டதா சொல்லு. பை மா. சரி மாமா, நான் சொல்றேன், கண்டிப்பா வாங்க மாமா. பை மாமா. என்னங்க மாமா வராரா, 2 வாரம் இங்க தங்க போறாரா? இதுல என்ன ஜெயா இருக்கு? வர சொல்லு, வந்து தங்கிட்டு போகட்டும். இத என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? அதுல என்ன இருக்கா, உங்க அப்பாவை இந்த வீட்ல வச்சுக்கிட்டு அவங்களை எப்படி இங்க தங்க வைக்க முடியும்? என்ன ஜெயா சொல்ற, நேத்து கூட பாருங்க, பாத்ரூம் போறதுக்குள்ள ரூம்ல யூரின் போயிட்டாரு. இந்த நிலைமையில எப்படிங்க எங்க மாமாவை இங்க தங்க வைக்க முடியும்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எங்க மாமா வரும்போது உங்க அப்பா அந்த வீட்டுல இருக்க கூடாது. உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் மகனா? உங்க தம்பி இல்ல, தம்பி அங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. சரி சரி, டென்ஷன் ஆகாத, என்னையும் டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, மாமாவும் அத்தையும் ஏர்போர்ட் வந்துட்டாங்களா? முதல்ல உங்க அப்பாவை கொண்டு போய் உங்க தம்பி வீட்டுல விட்டுடுவாங்க. ஐயோ ஜெயா, மறந்தே போயிட்டேன். சரி சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். பா பா. சொல்லு சுந்தரா. உங்கள் துணியெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புங்க. எங்கேப்பா, எங்கேப்பா போகணும்? கிளம்புங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சொல்கிறேன் சொல்கிறேன், கிளம்புங்க, ஃபஸ்ட்டு கிளம்புங்க, சீக்கிரம் உங்கள் ட்ரெஸ்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. கிளம்பிட்டேன்ப்பா, கிளம்பிட்டேன்ப்பா. மனோ மனோ. அண்ணே வாண்ணே, உள்ள வாண்ணே. ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணுண்டா. அண்ணே சொல்லுண்ணே. என்ன ஹெல்ப் பண்ண வேணும்? இல்லை, அப்பாவை உங்க கூட தங்க வச்சுக்க முடியுமா? அண்ணே உனக்கே தெரியும்ல, இந்த ஃப்ளாட்டில் 4 பேருக்கு மேலே அலௌடு இல்லை. அது மட்டும் இல்லைண்ணே, அப்பாவை அண்ணி பார்த்துக்கிற மாதிரி என் ஒய்ஃப் பார்த்துப்பாளண்ணே. ஜெயாவோட உங்கள் ஃபேமிலிலாம் துபாயிலேருந்து வராங்க, அதான். அண்ணே தப்பாக நினச்சிக்காதண்ணே,
அப்பாவை என் வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டண்ணே. நீ வேணா நம்ம சொந்தக்காரங்க வீட்டில் வேணா கேட்டு பார்க்கலாம். என்னது சொந்த பந்தம்மா? சின்ன வயசுல எந்த சொந்தக்காரங்க வீட்டுல போயிருக்கோம்? இன்னமும் புதுசா பேசுற. ஏய் சுந்தரம், மனோ, ரெண்டு பேரும் முதல்ல சண்டை இருக்குது. நீங்கள் யார் வீட்டுக்கும் போத்தாவே. ரெண்டு பேரையும் ரோபோட்டிக்ஸ் கிளாஸுக்கும் கம்ப்யூட்டர் கிளாஸுக்கும் அனுப்ப போகிறேன். சம்மரில் ஒழுங்காக பாடத்தை கற்றுக்கிற வழியை பாருங்க. உங்கள் சொந்தக்காரங்களால் வந்து சோறு போட போகிறாங்க. போப்போ, ஒழுங்காக பாடத்தை படிக்கிற வழியை பாருங்க. பா வாங்க போகலாம், வாங்கப்பா போகலாம். எங்கேப்பா போகிறோம், எங்கேனாச்சும் சொல்லேன்ப்பா. காலையிலேருந்து அலைஞ்சிட்டே இருக்கும்ல, முடியல, எளப்பமா வருது. எங்கயா போறோம்? சொல்றேன் வாங்க. அப்பா ஒரு நிமிஷம் இங்க வெயிட் பண்ணுங்க, இதை வந்து ஹலோ மேடம், என் பேர் சுந்தரம். எஸ் சார், சொல்லுங்க. நாங்கள் ஃபேமிலியோட ஃபாரின் போகிறோம். அவருக்கு பாஸ்போர்ட் இல்லை, அதனால் ஒரு 10 நாள் மட்டும் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் இந்த ஹோமில் அவரை தங்க வச்சுக்க முடியுமா? சார், என்ன சார் நினச்சிருக்கீங்க? இது சத்திரமா இல்லை சாவடியா? நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கெல்லாம் இங்கே தங்க வைக்க முடியாது. மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பாருங்க. அல்ல முடியாது சார், இங்கே வேறு எங்கேயாச்சும் பார்த்துக்கோங்க. எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. பா வாங்க, வாங்கப்பா. சரிப்பா 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 சரிப்பா. ஐயா சுந்தரம், ஒரு டீ சாப்பிடலாமா? ஐயா காலிலேருந்து சுற்றிக்கிட்டே இருக்கோம்ல, ஒரு மயக்கமாக இருக்கு. அப்பா இந்தாங்க இதை சாப்பிடுங்க. ஹலோ, ஆ சொல்லுங்கள் சார். ஆ, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சேன். ஏய் அப்பா பக்கத்தில் தாண்டி இருக்காரு, ஒரு நிமிஷம் இரு. இல்லை நானும் 2-3 ஹோமில் கேட்டு பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. போதுமா, வாங்கப்பா. பா பா ஒரு நிமிஷம் இந்தாங்க, கையை கட்டுங்க, இந்த பணத்தை பிடிங்கப்பா. சரியா, கையில் வைங்க. இதோ இதை வந்துடுறேன், இங்கே இருங்கப்பா, இங்கே இருங்கப்பா, வந்துடுறேன். ஐயா சொல்லும் நானே போயிருப்பேன். உனக்கு அவ்வளவு பாரமா போயிட்டு சொல்லிதான் சில மாதங்களுக்கு பிறகு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இப்படி ஒரு மகனை பெற இவன் தந்தை என்ன பாக்கியம் செய்தானோ அப்படின்னு சொல்ல வைக்கணும்னு வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் வாக்கின்படி நடங்க, வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம். சார் ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். இந்த காலத்தில் எத்தனை பேர் பெற்றவங்களோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. உங்கள் அப்பா அவங்கள ரொம்ப அருமையாக வளர்த்துருக்காரு சார். சார், இங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாரு, இந்த பையையும் லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஐயா சுந்தரம், நல்லா இருக்கியா? ஐயா அப்பா உனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக்க வச்சேன், விஞ்ஞானத்தை கற்றுக்க வச்சேன், டெக்னாலஜி கற்றுக் கொடுத்தேன், முன்னேற கற்றுக் கொடுத்தேன். ஆனால் கடைசி வரைக்கும் அன்பையும் உறவுகளையும் சொல்லி கொடுக்கல ஐயா. நீயும் அந்த மாதிரி உன் மகன்கிட்ட இருந்துடாத ஐயா, அவனுக்கு வாழ்க்கையை கற்றுக்கொடியா, மனுஷனா வாழ கற்றுக் கொடு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் தகப்பனின் கண்ணீரை கண்டு
வாழ்த்தில் வந்து நானும் காயங்கள் கண்டு பின்பே உன்னை கண்டே. அப்பா தாத்தாவை எங்க விட்டுட்டு வந்தீங்க? ஊர்ல விட்டேன்னு சும்மா சொன்னீங்களா? அது அது வந்து நான் படிக்கிறக்குள்ள பெரியவர்களை மதிக்கணும், கடைசி காலத்துல அம்மா அப்பாவை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. தாத்தாவை நான் இப்பவே பார்க்கணும்ப்பா, என்னை கூட்டுட்டு போங்கப்பா. என்ன மன்னிச்சிடுப்பா, நீ என் கண்ணை திறந்துட்ட. நம்ம இப்பவே போய் தாத்தாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. வாங்கப்பா சீக்கிரம் போலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இந்நாடகம் எல்லா அப்பாக்களுக்கும் சமர்ப்பணம். குழப்பலூர் மண் கண்ட எம் வேலூர் மறை மாவட்டத்தின் வைடூரியமே, கல்வி தந்தையே, காமராஜரை போன்று ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த கல்வியெல்லாம் கிடைக்குமா என்ற நிலையை மாற்றி தூய நெஞ்ச கல்லூரியிலே ஏழைகளுக்கு ஏற்றமிகு கல்வி தந்தவரே, ரோமையிலே டாக்டர் பட்டம் பெற்றாலும் சிந்த வேண்டிய வியர்வை என் சொந்த மண்ணிலே தான் என செயல்படுபவரே, மாதா டிவியின் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துபவரே, குருக்களையும் ஆயர்களையும் பெருமளவில் உருவாக்கியவரே, குருத்துவ வாழ்வில் பொன்விழா கண்ட பொன்விழா நாயகரே, எம் ஆசிரியர் இனத்தின் மேல் அளவில்லா அன்பும் அக்கறையும் பாசமும் கொண்ட எம் பாசமிகு ஆயர் டாக்டர் பி சவுந்தரராஜு வேலூர் மறை மாவட்டம் அவர்களை தலைமை உரை ஆற்றி பொன்னாடை போர்த்தி ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெள்ளி விழா என்பது ஒரு புனிதமானது, ஆயரின் பொன்விழா மிக புனிதமானது போல இரண்டு தந்தையர்களை நாம் வாழ்த்த இருக்கிறோம். முதலாவது நம்முடைய மேனேஜர் தந்தை, வெள்ளி விழாவை நிறைவு செய்து விட்டார், நிறைவு செய்த கையோடு நம்மை நிறைவாக்க பணி பொறுப்பேற்றார். ஆகவே அந்த நிறைவை மகிழ்ச்சியோடு நம் அனைவரின் சார்பாக மேலாளர் தந்தை அவர்கள் 25 ஆண்டு கால குருத்துவ வாழ்வின் பணியை பாராட்டி நம் அனைவரின் சார்பாக அவருக்கு ஆயரின் திருக்கரங்களால் மலர் மாலையை அனைவரின் சார்பாக அணிவிக்கிறோம். கைகளை தட்டி அன்போடு அவரை பாராட்ட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வெள்ளி, அற்புதமான வெள்ளி, விடிவெள்ளி எப்படி அனைவருக்கும் வெளிச்சமாய் வழியாய் நின்றதோ, சேத்துப்பட்டுக்கு ஒரு புதிய விடிவெள்ளி. தந்தை விக்டர் இன்பராஜ் அவர்கள் தன் 25வது வெள்ளி விழாவை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஆரம்பம்தான். ஆகவே அவருக்கும் இந்த வேளையில் நம் அனைவரின் சார்பாக கைகளை தட்டி ஆயரின் கரங்களால் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மகிழ்விப்போம். நம்முடைய மறை மாவட்டத்திற்கு இத்தனை ஆண்டுகள் பெருமை சேர்த்து நம் குழந்தைகளை வளர்த்து இன்று அந்த வளர்ச்சியின் முழுமையை காண்கின்ற ஓய்வு பெறுகின்ற ஆசிரிய பெருமக்களே, திருமதி இ மேரி வினிகா நம்மியந்தல், திருமதி எஸ் ஆரோக்கிய மேரி நம்மியந்தல், திருமதி வி அற்புத மேரி வந்தவாசி, திருமதி பி மெரிலினஸ் ராணிப்பேட்டை, திரு டபிள்யூ பி பன்னீர்செல்வம் சேத்துப்பட், திருமதி பி ரெஜினா மேரி ஆர்ப்பாக்கம், திருமதி கே வளர்மதி கோவிலூர், திருமதி எஸ் மரியம்மாள் இளையாங்கண்ணி, திருமதி எம் ரோஜா மலர் வேலூர், சகோதரி ஜோ மேரி ஸ்குலாஸ்திகா கீழ்நாத்தூர், திருமதி எம்டி கனகமேரி பவித்ரம், திருவாளர் ஏ மரியான் பவித்ரம், திருமதி டி சந்தனமேரி வந்தவாசி, திரு அந்தோடிதாஸ் செய்யார், திருமதி ஜிஆர் வசந்தா வேலூர், திருமதி எஃப் மேரிகலா மோரைக்கனையூர், திரு சி ரவி வந்தவாசி, திரு எம் பிரான்சிஸ் அந்தோனிராஜ் மருத்துவாம்பாடி, திருமதி ஏ ஜெயமேரி விருது விளக்கினார். உங்கள் அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் பெயரால்
அனைத்து குருக்கள், துறவியர், இறை மக்கள் பெயரால் எங்கள் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றோம். இறைவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து அனைத்தையும் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். மிக சிறப்பாக நம்மை விட்டு பிரிந்த திருமதி மரிய நட்சத்திரம், திருமதி ஏ எம் அருள் செல்வி இருவரையும் இறைவன் தன் சன்னிதானத்தில் நிலையான ஒரு வாழ்வை தந்து அவர்கள் ஆற்றிய பணிக்காக அவர்களுக்கு உகந்த பரிசை தருமாறும் நாம் ஜெபித்து அவர்களையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம். ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்கென்று விழாவை வைத்துவிட்டு நாங்கள் எதையோ பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று மையமாக நீங்கள் ஆற்றிய அந்த அற்புதங்களுக்கு இறைவன் சன்னிதானத்திற்கு முன்பாக நன்றியும் மறைமாவட்டத்தின் நன்றியும் தெரிவிக்கின்ற ஒரு நிகழ்வு. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்றும் கடவுள் உம்மோடு இருக்க வேண்டும், மரி அன்னை என்றும் உங்களோடு இருக்க வேண்டும். இந்த வாழ்த்துதலில் பள்ளி மேலாளர் தந்தை அவர்கள் பெயராலும், நம்முடைய முதன்மை தந்தை பெயராலும், நம்முடைய வந்திருக்கிற மதிப்பிற்குரிய வாழ்த்துக்குரிய பெருமைக்குரிய டி அப்ரஹாம் ஐஏஎஸ் சமூக நலத்துறை ஆணையர் தமிழக அரசு அவர்களே, மற்றும் குருக்கள், துறவியர், இறை மக்கள் பெயரால் உங்களுக்கு எங்கள் நல்வாழ்த்துக்களையும் ஆசிரியம் தெரிவிக்கிறோம். சிறப்பாக ஆசிரிய கூட்டணிக்கு எங்கள் பாராட்டு. மிக அற்புதமாக இந்த நாளை வடிவமைத்து தந்திருக்கிறீர்கள், உங்களையும் வாழ்த்துகிறோம். நம் ஆசிரிய பெருமக்களை பெருமை சேர்ப்பதில் நாம் முன்னோடியாக இருப்பது நமக்கு பெருமை, நம் மறை மாவட்டத்திற்கும் பெருமை. ஆகவே இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசிர் தர நாங்கள் வாழ்த்துகிறோம். நான் பேசுவதற்கு முன்பாக இன்று ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கிறது. சுமார் 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவ சமூகம், சிறப்பாக கத்தோலிக்க ஆயர் பேரவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தோம். எஸ்சி எஸ்டி கிறிஸ்துவ மாணவ மாணவிகளுக்கு அல்லது கிறிஸ்துவ மக்களுக்கு மற்ற எஸ்சி எஸ்டி அரசு கொடுக்கிற சலுகைகளை நமக்கும் தர வேண்டும் என்று சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம் தந்தை பூபதி லூர்துசாமி அவர்கள் பெயரால் கேஸ் ஃபைல் பண்ணோம். ஆனால் இதுவரை அதை சுப்ரீம் கோர்ட்டு வருவதற்கு அரசு அனுமதி கொடுக்கவில்லை, அதை அப்படியே நிலுவையில் போட்டு வைத்தது. ஆனால் திடீரென்று இன்றைக்கு 101வது கேஸாக அது சுப்ரீம் கோர்ட்டில் வர இருக்கிறது. ஆகவே இறை மக்களை ஜெபியுங்கள். காங்கிரஸ் அரசும் செய்யவில்லை, இன்றைய அரசும் செய்யவில்லை, இருவருக்குமே மனது கிடையாது. ஆனால் கடவுளுக்கு மனது இருந்தால் சுப்ரீம் கோர்ட் வழியாக நம் இளைஞர்களுக்கு, நம் மாணவ மாணவிகளுக்கு வழி பிறக்குமா என்ற இயக்கத்தோடு தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் லாயருக்கும் நம்ம 10-15 லட்சம் ரூபா கொடுக்கணும். ஒரு மணி நேரம் பேசலாம், ஒரு மணி நேரம் அவர் கோர்ட்டில் வாதிட்டால் நம்ம 15-10 லட்சம் வரையிலும் கொடுக்கணும். அப்படி முயற்சி எடுத்து இன்று அரசு அதற்கு அனுமதி தந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கு வருது. இறைவனும் மரியன்னையும் எந்த அரசையும் வீழ்த்தக்கூடிய வல்லமை பெற்றவர்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சமூகத்துக்கும் இறை ஆசை தர வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபித்து இது வெற்றி பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஓய்வு பெறுகின்ற இந்த ஆசிரிய பெருமக்களை நாம் கௌரவிக்கும் பொழுது நாம் என்ன பகிர்ந்து கொள்வோம்? கல்வி. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் கல்வி என்றால் என்ன? இதற்கு நான் பல இடங்களில் கருத்துக்களை தேடியிருந்தேன். இறுதியாக நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் 16
பதினாறாம் ஜான் பால் ஒரு அற்புதமான கல்லூரிகளுக்கு ஏற்றவாறு கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். பல கல்லூரிகளில் அவர் கொடுத்திருக்கிற அந்த பேச்சாற்றலை புத்தகமாக போட்டு A reason open to God. மனித உள்ளங்களை கடவுள்பால் திருப்புவதுதான் ஆசிரிய பெருமக்களுடைய பணி. அதற்கு அவர் சொல்லுகிறார், கேத்தலிக் ஐடென்டிட்டி இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஸ்டட்டிஸ்டிக்ஸ். கேத்தலிக் ஐடென்டிட்டி இஸ் நாட் டிபெண்டன்ட் அப்பான் ஸ்டட்டிஸ்டிக்ஸ். Neither can it be equated simply with orthodoxy of course content. It demands and inspires much more, namely that each and every aspect of your learning communities reverberates within the ecclesial life of the faith. எவ்வளவு பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நம்முடைய கல்வி பணியானது கல்வியினுடைய அந்த காண்ட என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம் அது முக்கியமல்ல, அல்லது எவ்வளவு பேர் படிக்க போகிறாங்க அது முக்கியமல்ல. மாறாக கல்வியை கற்றுக் கொடுப்பவருடைய வாழ்வு நல்ல கிறிஸ்துவ வாழ்வாக இருக்கிறதா, அதான் கேள்வி. நீ என்னதான் பண்ணாலும் உங்களுடைய விசுவாச வாழ்வு உங்களை வழிநடத்தவில்லை என்றால் வீண் வீண் வீண். அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக இந்த மறை மாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள். ஆகவே உங்களுக்கு எங்களுக்கு நன்றியும் பாராட்டும். அதே வேளையில் இங்கே வந்திருக்க ஆசிரிய பெருமக்களுக்கு இது நம் திருத்தந்தை கொடுக்குற அற்புதமான ஒரு செய்தி. உங்கள் வாழ்வு நல்ல கிறிஸ்துவ வாழ்வாக இல்லை என்றால் நீங்கள் 100 வருஷம் சொல்லி கொடுத்தா கூட ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆகவே நம் பள்ளிகளில் பணிபுரிகின்ற ஆசிரிய பெருமக்கள் முதல் முதலாக நல்ல கிறிஸ்துவர்களாக இருங்கள். கிறிஸ்துவின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்பவராக உங்கள் வாழ்வு இருக்கட்டும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் உறவினர்களையும் கிறிஸ்துவ பண்பாட்டிலே வளருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ஆசிரியராக இருக்க முடியும். நாம் ஆசிரியராக இருப்பதே கிறிஸ்து ஆசிரியர் என்ற அந்த நினைவோடு தான் நம் மறை மாவட்டம் ஏழை எளியவர்களுக்கு முடியாதவர்களுக்கு 100 ஆண்டுகளுக்கு மேல கல்வியை கொடுத்துருக்குறோம். இன்றைய கல்வி அரசு வேறு வேறு பாதைகளை நம்ம அழைத்து சென்றாலும் கிறிஸ்து அரசர் அழைக்கின்ற அந்த வாழ்வு கிறிஸ்துவ வாழ்வை மையமாக வைத்திருக்க வேண்டும். ஆகவே ஆசிரியர் பெருமக்களே, நம் ஆசிரியர்களுக்கு நம் ஜெபத்தையும் நன்றியும் தெரிவிக்க வேளையில் நீங்கள் திருச்சபைக்கும் நம் சமூகத்திற்கும் ஆற்ற வேண்டிய பணி நல்ல கிறிஸ்துவர்களாக இருங்கள். நல்ல கிறிஸ்துவர்களாக உங்களை மாற்றிக்கொண்டு கல்வி பணியிலே ஈடுபடுங்கள். இதுதான் இன்று நான் திருச்சபையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஆசிரிய பெருமக்களே, உங்களுடைய கடினங்கள் உங்களுடைய கஷ்டம் எல்லாம் புரிந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த புனிதமான பணி மக்களின் உள்ளங்களை குழந்தைகளின் உள்ளங்களை கடவுள்பால் திருப்புவது, உண்மையான ஞானமும் அறிவும் தருகின்ற அந்த கடவுளின் பார்வைக்கு நம் குழந்தைகளின் உள்ளத்தை எடுத்து செல்வதுதான் நம்முடைய கல்விப்படி. ஆகவே நம் மறை மாவட்டம் தொடர்ந்து இதில் முழுமையாக பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அற்புத பணிக்காக நன்றி செலுத்துகிறேன். நம் ஒவ்வொரு தாளாள தந்தையும் இந்த நேரத்தில் வாழ்த்தி அவர்களும் இந்த பணி சிறக்கிறதா என்று பார்க்க வேண்டிய அவசியம். டீச்சருங்க லேட்டாக வராங்களா, டைமோட வராங்களா பார்க்குறது வேலை இல்லை. அந்த ஆசிரிய பெருமக்கள் நல்ல கிறிஸ்துவர்களாக இருக்காங்களா, அந்த கிறிஸ்துவத்தின் மூலமாக அவர்கள் பணி செய்கிறார்கள் என்பது ஒவ்வொரு மேலாளர் அல்லது என்ன சொல்கிறது கரஸ்பாண்டன்ட்
நீங்கள் தான் பார்க்கணும், குருக்களுடைய பணி. ஆகவே நம்முடைய மறைமாவட்டம் இறைவனுடைய பார்வையில் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, மறுமுறை ஓய்வு பெறுகின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றியும், இதை தயார் செய்த ஆசிரியர் கூட்டணி ஆசிரியர்களுக்கும் எங்களது நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றிய மேதகு ஆயர் தந்தை அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை அளவிற்கு அக்கறை காட்டிடும் ஒரு கூட்டம் உண்டு, தந்தை போல கண்டிட்டு நடத்திடும் ஒரு கரிசனை உண்டு. ஏணி போன்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏற்றிவிட ஒரு இனம் உண்டு. இவர்களுக்கு ஆசான், ஆசிரியர், குரு என பல பெயர் உண்டு. இப்படிதான் வாழ்நாளில் ஆசானாக, ஆசிரியராக, குருவாக, ஆண்டோரானாக, சான்றோர்களாக வாழ்ந்து இன்று பணி நிறைவு பெறும் எம் 19 ஆசிரியர்களையும் கவிதை நடையில் பாராட்ட வருகிறார்கள் திருமதி ஏ கன்னிமரி, ஆசியம் கூட்டணி துணைச் செயலர் திருமதி எம் அமலி உஷா, உதவி ஆசிரியர் சேத்துப்பட்டு. திருமதி ஆரோக்கியமேரி ஆசிரியை, சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி, அம்மியந்தல். அழகிய சிரிப்பினில் 1000 மொழிகள் பேசும் என் அன்பு நிறை ஆரோக்கியமேரி ஆசிரியையே, அனைத்து காக்கும் அன்னை போல இதயத்திலே இரக்கத்தினை சுமந்து வாசம் வீசும் தென்றலாய் நேசக்கரம் நீட்டுபவரே, மரகத உருக்கில் மிளிர்ந்திடும் தடாகமாய் ஓதும் பணியிலே ஒளிர்ந்திட்ட ஒளியமதே, நூலக களஞ்சியத்தில் நூல்களை சேர்த்து படிக்கும் ஆர்வத்தை மனதினில் விதைத்தவரே, தன் பணி வாழ்வில் மருத்துவ விடுப்பு ஏதுமின்றி மாண்புற பணி செய்திட்ட நீர் மங்கள மகிழ்ச்சியோடு என்னாலும் வாழ்க என்று வாழ்த்துகின்றோம். திருமதி அற்புதமேரி ஆசிரியர், ஆர்சியம் துவக்கப்பள்ளி, வந்தவாசி. அறிவென்னும் விளக்கேற்ற அர்ப்பணிப்பாய் வழிகாட்ட அன்னையும் ஆசானுமான எம் அற்புதமேரி ஆசிரியையே, பின் பாலும் நீரும் பிரித்தறியும் அன்னம் போல் குழந்தைகளின் திறனறிந்து கற்பிப்பவரே, அன்னை மரியின் அன்பு பக்தையே, அன்பு வழியில் ஆளுமை செய்பவரே, வந்தவாசியின் வண்ணமயிலே, பொறுமைக்கும் பணிவுக்கும் நீர் என்றும் எங்கள் பூமி தாயே. பேச்சிலே வேகம் குறைத்து செயலிலே விவேகம் கொண்டு ஏட்டு பணியோடு வாழ்வியலையும் அறிய வைத்தவரே, நீர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். திருமதி மேரி லீனஸ் ஆசிரியை, ஆர்சியம் துவக்கப்பள்ளி, ராணிப்பேட்டை. வெண்மணம் கொண்ட வெண்தாமரையாய் வெண்மணி பேச்சால் உள்ளம் கவர்ந்தவரே, சூசைமுனியின் நேர்மையும் அன்னை மரியின் இரக்கத்தையும் தன் செயலிலே தந்த எம் மேரிலினஸ் ஆசிரியையே, சீரியனல் கொள்கை கொண்டு பேதைகளாய் இருந்தவரை மேதைகளாக்க வழித்தடம் அமைத்த பட்டொழியே, நிமிர்ந்த விழிதனிலே கள்ளம் ஏதுமின்றி கபடற்ற உள்ளம் கொண்டு கருணையில் சிறந்திட்ட காருண்யமே, நின் கலைத்திறமையால் கலைவென்ற கலைமகளே, காற்றிசை பாவத்தால் குயிலிசை கீதத்துடன் தானகம் வாழ்த்த நீர் 100 வாழ்க என வாழ்த்துகிறோம். திரு பன்னீர்செல்வம் ஆசிரியர் அவர்கள், டோமினிக் சாவியோ ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, சேத்துப்பட்டு. பன்னீர் மலர்களின் வாசமாய் நல் பண்பினை கொண்ட பகுத்தறிவாளனே எம் பன்னீர்செல்வம் ஐயாவே, பணியாற்ற பள்ளியிலே 25 ஆண்டினை நிறைவு செய்த வெள்ளி விழா நாயகரே, உம் பணி காலத்தில் மாணாக்கர் பல ஏற்றங்களை காண வித்திட்ட தமிழமுதே, ஜத்ருத் பரிமளாவின் மன்னவனே, நற்குணம் கொண்ட குடும்பத் தலைவரே, சிலப்பதிகாரமும் சீராபுராணும் போதித்த சமத்துவ புலவரே, பணிவு சிரிப்பினால் பல பண்பார்களை உருவாக்கியவரே, தமிழில் தொடர் சதம் கண்ட நின் பள்ளியின் சரித்திர நாயகனே, நீர் என்றும் பல்லாண்டு வாழ்க வாழ்கவே. திருமதி ரெஜினா மேரி ஆசிரியை, ஆர்சியம் துவக்கப்பள்ளி, ஆர்ப்பாக்கம். மங்கையர் குலத்தின் மாணிக்கமே, மாணாக்கர் வாழ்வின் கலங்கரையே, ஒப்பில்லா கல்விச்சோலையில் ஓய்வின்றி 30 உழைத்திட்ட எம் ரெஜினா மேரி ஆசிரியரே, துன்பங்களை நீக்கி சுகத்தினை தருபவரே, பனிமலர் ஊறிய தேனினை போல் மாணவனின் மனமறிந்து நலம் நாடும் நல்மணியே, நின் ஆழ்ந்த சிந்தனையும் கற்பூர சொற்களும் குவளையும் ஓங்க அறிய செய்தாய், கற்பித்தல் திறனை எட்டுத்திக்கும் பரவ செய்தாய், நயம் பாடும் நாயகியே, உம்மை பாராட்டி புகழ்வதில் பெருமை கொள்கிறோம். வாழ்க வளமுடன். திருமதி வளர்மதி ஆசிரியர், ஆர்சியம் நடுநிலைப்பள்ளி, கோவிலூர். எழில்மலர் கொஞ்சம் புன்னகையே,
பிறநலம் காக்கும் முழுமதி கொண்ட வெண்மதியே, எங்கள் வளர்மதி ஆசிரியையே, குணத்தில் சிறந்த குணவதியே, கவித்திறனில் கம்பனின் புதல்வியே, சொல்வளம் மிக்க மின்னொலியே, அரவணைத்து காக்கும் அன்னையே, பன்முகத்திறன் கொண்ட பைந்தமிழே, ஏழைகளின் கல்விக்கு ஏணியே, நின் மலர்பாதம் தொழுது நின் குலம் போற்ற வாழ்க என வாழ்த்துகின்றோம். திருமதி மரியம்மாள் ஆசிரியை, புனித கார்மேல் அன்னை மேல்நிலைப் பள்ளி, இளையாங்கண்ணி. ஞானத்தின் சிறந்த ஞானமே ஆங்கில அறிவை அறிய வைத்திட்ட ஆசானே, மரியன்னையின் சீடத்தியே எங்கள் மரியம்மாள் ஆசிரியையே, கதிரவனோடு இணையம் விடையலை போல் மாணவரில் இரண்டர கலந்து கட்டுப்பாடுடன் கூடிய வகுப்பறை அமைத்து இளம் தென்றலாய் உலாவரும் உன்னதமே, தன்னிகர் இல்லா தனித்திறமையால் தரணி போற்ற வாழ்பவரே, பாதை தவறும் பிள்ளைகளுக்கு ஒளிரும் வெளிச்சம் ஆனவரே, வாழ்கின்ற மெய்ஞானத்தின் விஞ்ஞானமே, சுடுமொழி அறியா சுபவதியே, விடுப்பேதும் துய்க்காமல் மகத்தான பணி செய்த நீர் என்றென்றும் வாழ்க, நிறையாசிரி பெறுக. திருமதி ரோஜா மலர் ஆசிரியர், தொன்போஸ்கோ துவக்கப்பள்ளி, வேலூர். வாசமலர் கொண்ட நேசமலரே, எங்கள் ரோஜா மலர் ஆசிரியையே, அன்பின் பிறப்பிடமே, பாசத்தின் இருப்பிடமே, தொன்போஸ்கோ தொடக்கப்பள்ளியின் தொய்வில்லா திருரதமே, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை தன் கைக்குள்ளே வைத்திருப்பவரே, அறியாததை அறிய வைப்பதில் இன்று ஒரு தகவல் நீர், கடைநிலை மாணவரையும் கற்றோராக்க கருத்தாய் செயல்படுவோர் நீர், நின் பெயர் வாங்க நீவிர் வாழ்க பல்லாண்டு. அருட்சகதி மேரி கொலாஸ்டிகா ஆர்சியம் துவக்கப்பள்ளி, கீழாத்தூர். வானவில்லின் வண்ண அடுக்குகளாய் வண்ண கலவை கொண்ட மலரினை போன்று மலர்ந்து மனம் வீசும் சகோதரி மேரி கொலாஸ்டிகா அவர்களே, துன்பத்தில் தவிப்போர்க்கு துடுப்பாய் உதவி தன் திறமைகளை பிறர் வாழ அளித்தவரே, தலைமை பண்புகளை தன்னகத்தை கொண்டு தரணியோர் வாழ தன்னையே தந்தவரே, இன்னிசை மீட்டலில் இசையுடன் இணைந்து வாழ்க்கையில் இறைவன் நிறைந்திட தன் வாழ்வையே இறைவனுக்காய் அளித்தவரே, இல்லை என்றோர்க்கு சுரந்திடும் சுனையாய் இறை பிறர் அன்பில் நிலைப்பவரே, சிரித்த முகமாய் சாதனை படைக்கும் உமக்கு வானகம் ஒளிர்ந்திட நீர் வாழ்க வாழ்கவே. திருமதி சந்தனமேரி ஆசிரியர், ஆர்சியம் துவக்கப்பள்ளி, வந்தவாசி. குரலிசை நாயகியே, நல் கவித்திறன் கொண்ட கண்மணியே, கல்விதனை போதிக்க சந்தன தென்றலாய் உலா வந்த சந்தனமேரி ஆசிரியையே, எளிமையின் தோற்றமே லட்சிய பெண்மணியே, பிறர் துயர் துடைப்பதில் கடையேழு வள்ளல் நீரே, மழுவாங்கரணையில் பணியேற்று மாணவர் வாழ்வுக்கு கலங்கரை ஆனவரே, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை கண்ணிமை போல் காத்தவரே, நீவிர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். திரு மரியான் ஆசிரியர், புனித சகாய அன்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, பவித்ரம். நீரினை தேடும் வேரினை போல் நாளும் பல நற்பணி செய்வதில் செந்தூர கரம் கொண்ட நல்லோனே எங்கள் மரியான் ஆசிரியரே, அதிகார குணம் நீக்கி அன்பால் சாதிப்பவரே, தாய்மை பண்புடன் உதவி தலைமை தாங்கி சத்திய வழியில் சரித்திரம் படைப்பவரே, கல்வி பணியில் வசந்தம் வீசிய எம் வசந்த ஆசிரியர் அவர்களே, நெசல் புதுப்பட்டில் முதல் பணியேற்று 38 ஆண்டுகளாய் நிறைப்பணி ஆற்றியவரே, நின் பணியில் தளிர் போன்ற மனம் கொண்டு தொய்வின்றி பணி செய்தாய், ஒளிரும் விண்மீனாய் வெண்மை நிற குணம் கொண்டாய், மேகம் பொழியும் மழை போல கொடை உள்ளம் நீர் கொண்டாய், தன்னிகரில்லா தலைமை பண்பால் தரணை போற்றும் பெயர் கொண்டாய், நீவிர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். திரு அந்தோனிதாஸ் ஆசிரியர், புனித பவுல் உயர்நிலைப் பள்ளி, செய்யாறு. இறை பக்தி நிறை கொண்ட இனியமுதே, ஐவரில் ஒருவராய் பிறந்த எங்கள் அந்தோனிதாஸ் ஆசிரியரே, ஓதும் பணி பாதையில் பயணிக்க பன்னூரில் முதல் பணி ஏற்றவரே, ஆசிரியர் கூட்டணியில் துணைத் தலைவராய் இருமுறை பதவியேற்று பதவியேற்ற நாள் முதல் பணி வாழ்வு முழுவதும் நல் தலைவனாய் சிறந்தவரே, உண்மையில் சிறந்திட்ட நேர்மையாளரே, நடுநிலை தவறா நவரத்தினமே, குணத்தில் சிறந்திடும் நல்லவரே, நல் விடியலை தந்த விடிவெள்ளியே, ஊர் உலகம் போற்ற நீர் என்னாலும் வாழ்க வாழ்கவே. திரு ரவி ஆசிரியர், ஆர்சிஎம் உயர்நிலைப்பள்ளி, வந்தவாசி. கண்விழிக்கும் நேரமெல்லாம் கடமையே தன் கண்ணாய் நின்று காலை முதல் மாலை வரை கல்வி பணி செய்வதை கருத்தாய் கொண்ட எம் ரவி ஆசிரியரே, உண்மை வழிதனிலே உறுதியுடன் நிற்பவரே, அன்பில் அகவிழி திறந்து மாணாக்கர் முகத்தில் மகிழ்ச்சியை தருபவரே, அமைதி வழிதனில் அனைவரையும் சஞ்சலம் நீக்கி சந்தோஷம் அளிப்பவரே,
ஓடிடும் பாதங்கள் ஓயாமல் அலுவல பணிகளை அயராமல் செய்தவரே, இடர்கள் யாவும் வந்திடினும் செல்லும் பாதையில் செம்மையாய், சொல்லும் வார்த்தையில் சுகந்தமாய், நற்செயல்கள் செய்வதில் நல்மனவாய், பரிவுள்ளம் காட்டி துணை புரிபவரே, நீவீர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். திருமதி மேரி கலா தலைமை ஆசிரியர், ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி, மோரக்கணையனூர். மேன்மையில் கலையா புகழும், தாய்மையில் குறையா அன்பையும், ஈகையில் வற்றா இரக்கத்தையும், பரிவினில் குறையா பாசத்தையும் நிறைந்து சூழ்ந்த எம் மேரி கலா ஆசிரியையே, சரளமான பேச்சினால் அனைவரையும் தன்பால் ஈர்க்கச் செய்தீர். வலிமை உள்ளம் கொண்டு வானவில்லாய் நீர் உழைத்தீர். தன்னலமற்ற பொதுநலத்தால் ஏழை குழந்தைகளுக்கு தொண்டுகள் பல செய்தீர். தலைமை ஆசானாய் பணி செய்து பணி நிறைவு காணும் உங்களை குன்றா வளம் பெற்று குன்றிலிட்ட விளக்காய் ஒளிவீச வாழ்த்துகின்றோம். திருமதி ஜெயமேரி தலைமை ஆசிரியர், ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி, விருது விளங்கினாள். மாணவ சமுதாயத்தின் மைல்கல்லே, பெயரிலே ஜெயம் கொண்ட எம் ஜெயமேரி ஆசிரியையே, அறியாமையை தகர்த்து அறிவொளியை ஏற்றி அனைவர் உள்ளத்திலும் ஆழமாய் பதிந்திட்ட எங்கள் அன்பிற்கினையே அன்னையே, விழுமியங்களை சொல்லித் தருவதில் விழுதுகளாய் தாங்கியவரே, தானி பாடியில் முதல் பணியேற்று ஏற்றம் கண்டிடும் மாணவருக்கு ஏனியாய் தோல் தந்தவரே, ஆங்கில புலமையும் அனுபவ அறிவையும் அணுகுமுறையையும் அள்ளித்தந்தவரே, இடர் எத்தனை வந்திடனும் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்வதில் வல்லவர் நீர். மஞ்சள் மங்களமாய் நீர் நீடூடி வாழ்க என வாழ்த்துகின்றோம். திரு பிரான்சிஸ் அந்தோனிராஜ் ஆசிரியர், புனித மரியன்னை உயர்நிலைப்பள்ளி, மருத்துவாம்பாடி. கல்வி சோலையில் கருத்தாய் பூத்திட்ட சித்திர சோலையே, நல்லறிவை நாளும் தந்திட்டு புதியதொரு உலகம் படிக்க நல் இமயமாய் விழுந்திட்ட எம் பிரான்சிஸ் அந்தோனிராஜ் ஆசிரியரே, காரிரலை கிழித்திடும் சூரியனாய் அக அருளை நீக்கிடும் சுடரொளியே, மாமையில் கண்டு மகிழ்ந்தாடும் முகில் போல நின் ஆங்கில புலமையால் அறிவியல் திறமையால் மாணாக்கர் உள்ளத்தில் கழிப்பினை தந்தாயே, பள்ளிக்கு நாள்தோறும் முதல் ஆளாய் வருகை தந்து மாணாக்கர் இதயத்தில் நீங்கா இடம் பிடித்தவரே, மனம் கமழும் மருத்துவாம்பாடியில் மரியன்னையின் துணை கொண்டு பணிநிறை காணும் உங்களின் நற்பணி சிறக்க நாடு போற்ற பொன்னுடில் சொற்களால் வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். நம் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்று வெளிநாட்டில் இருக்கும் திருமதி மேரி பெனிகினா ஆசிரியர் அவர்களின் கணவரை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி மேரி பெனிகினா, ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி, நம்மியந்தல். வாடாத வண்ண மலராய் மின்னடை கொண்ட அன்னம் போல் மென்மையான வார்த்தைகளால் மேன்மைமிக்க மாணவனை உருவாக்க செய்த எம் மேரி பெனிகினா ஆசிரியையே, நீண்டதொரு நெடும் பயணத்தில் 36 ஆண்டுகளாய் தன்னையே செதுக்கிட்ட வெண்சிலையே, கற்பனை திறனில் நீ ஒரு கவிதை புயலே, சான்றோருக்கும் சான்றாக திகழும் அன்னையே, நின் நடன திறமையில் மாமையிலும் அதிசயிக்கும் மாதவர் குலம் போற்றும் மங்கவயத்தரசியே, பேச்சு நிலை நிதானித்து செயல்தனிலே விவேகம் கொண்டு இலட்சிய பாதையில் மாணவனை நிமிர்ந்து நடைபெற செய்தவரே, நீவீர் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகின்றோம். நம் பள்ளிகளில் பணியில் இருக்கும் பொழுதே மன்னகம் விட்டு விண்ணகம் சென்ற ஆசிரியர்களாகிய திருமதி மரிய நட்சத்திரம், திருமதி அருள் செல்வி அவர்களுக்கு நம்முடைய இறுதி வாழ்த்தினை சமர்ப்பிப்போம். திருமதி அருள் செல்வி ஆசிரியர் அவர்களின் கணவரை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி அருள் செல்வி ஆசிரியர், ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி, தேவிகாபுரம். ஆபிரகாம் பிலோமினாவின் அருந்தவ புதல்வியாக சேத்துப்பட்டு நிர்மலா நகர் வாழ்ந்து எங்கள் எண்ண அலைகளில் தவழ்ந்திருக்கும் எம் அருள் செல்வி ஆசிரியையே, வையம் போற்றும் வான் அமுதாய் வானுலகம் போற்ற இப்பூ உலகில் வாழ்ந்ததால் தான் என்னவோ நீர் விண்ணுலகம் சென்றாயோ, நின் பணி வாழ்வில் கற்பித்தலில் மலை ஊற்றாய் நீர் பொழிந்தீர், மாந்தளிர் மனம் போல நல்மனம் நீர் கொண்டீர், சீரிய நல் செயல்களினால் மாணாக்கருக்கு சகாயங்கள் பல நீர் செய்தீர், எண்ணற்ற திறமைகளை தன் கைக்குள்ளே அடக்கி பார்ப்போற்ற நீர் வாழ்ந்தீர், ஆத்துறையில் பணி தொடங்கி தேவிகாபுரத்தில் தன் வாழ்க்கை பயணத்தை முடித்து பின்னக பயணத்தில் வீற்றிருக்கும் உங்களுக்கு எங்களின் இறுதி வாழ்த்தினை அர்ப்பணிக்கின்றோம். திருமதி மரிய நட்சத்திரம் ஆசிரியர் அவர்களின் கணவரை மேடைக்கு அழைக்கின்றோம். கண்ணிறைந்த தெய்வமாய் மாணவர் வாழ்விற்கு அரும்பணி ஆற்றிய அன்னையே,
மனிதம் வாழ தன்னையே தந்த புனிதையே எங்கள் மரிய நட்சத்திரம் ஆசிரியையே, மொழியை கொண்டு அறிவை உணர்த்தினாய், பணிவை கொண்டு துணிவை கற்க வைத்தாய், பூமி தாய் பொறுமை கொண்டு மன்னிக்கும் மனப்பாங்கால் பிறர் வாழ தான் ஜெபித்தீர், கொடை உள்ளம் நீர் கொண்டு குழப்பல்லூரில் பணி செய்தீர், கடுமொழி ஏதுமின்றி பொன்மொழி துணை கொண்டு புரட்சிகள் பல நீர் செய்தீர். நின் சேவையை வானுலகம் அறிந்திடவே இறை இயேசுவில் இறைப்பாறுதல் அடையும் உங்களுக்கு எங்களின் இறுதி வாழ்த்தை சமர்ப்பிக்கின்றோம். வாழ்க்கையை சற்று திரும்பி பார்த்தால் நாம் பெற்றுவிட்ட எல்லாவற்றின் பின்பும் ஏதோ ஒரு இழப்பு இருக்கத்தான் செய்யும். அவ்வகையில் நிஜங்களை விட நினைவுகள் தான் இனிமையானவை. ஏனென்றால் நிஜம் என்பது சில நிமிடம்தான், ஆனால் நினைவுகள் என்றும் நிரந்தரமானது. எனவே நிஜங்களை சேகரித்து துன்பங்களை அள்ளி செல்லாமல் நினைவுகளை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர் பலர். அவர்களில் ஒருவர் அவருடைய நினைவுகளை திரும்பி பார்த்து ஏற்புரை வழங்க திருமதி ஜி ஆர் வசந்தா, உதவி ஆசிரியர் தொன்போஸ்கோ தொடக்கப்பள்ளி வேலூர், இவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆண்டவர் படைத்த நன்னாள் இதுவே, அக்களிப்போம் அகமகிழ்வோம். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்பது இறைவாக்கு. கண்ணின் மணி போல இப்பொழுது வரை எங்களை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் பாராட்டு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் எம் பாசமிகு ஆயர் தந்தை அவர்களுக்கும், முதன்மை குரு அவர்களுக்கும், மேலாளர் தந்தை அவர்களுக்கும், தாளாளர் தந்தை அவர்களுக்கும், அனைவருக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு டி அப்ரஹாம் ஐஏஎஸ் சமூக நலத்துறை ஆணையர் அவர்களுக்கும், திரு ஆர் எல் ரொசரியோ எம்ஏபிஎல் வழக்கறிஞர் போப் நிறுவன இயக்குனர் அவர்களுக்கும், ஆர்சிஎம் பள்ளிகளின் கூட்டணி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் சார்பாக என் சிரம் சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்காணல் இல்லை, சான்றிதழ் சரிபார்த்தல் இல்லை, தெட்டில்லை, வரதட்சணை இல்லை, யாம் சிறக்க எங்கள் குடும்பம் சிறக்க எம் நிறுவனம் கொடுத்த சீதனம் வேலை வாய்ப்பு. இவ்வேலை வாய்ப்பு தான் எம் வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக்கியது. எங்களை வாழ வைத்த தெய்வங்களான முன்னாள் ஆயர்கள் மேத்தகு மைக்கேல் லெகஸ்ரீ ஆண்டகை அவர்களுக்கும், பேராயர் ஏ எம் சின்னப்பா ஆண்டகை அவர்களுக்கும் ஓய்வு பெறும் ஆசிகள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்கு வேண்டுமெனில் உள்ளம் வேண்டும், பூவுக்கு வேண்டுமெனில் வாசம் வேண்டும், சேமிக்க வேண்டுமெனில் புத்தி வேண்டும், சேவிக்க வேண்டுமெனில் பக்தி வேண்டும், இவ்விழா சிறப்பமைய வேண்டுமெனில் ஆயர் வேண்டும். ஆக்கமும் ஊக்கமும் தந்து மோதிரம் அணிவித்து ஆசி வழங்கிய எம் மறைமாவட்ட ஆயர் தந்தை அவர்களுக்கு ஓய்வு பெறும் ஆசிரியர்கள் சார்பாக எம் பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தடம் பார்ந்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். மனிதர்களில் நீங்கள் புனிதர். முன்னாள் முதன்மை குருக்கள் ரெவரன் ஃபாதர் நம்பிக்கைராஜ் அவர்களுக்கும், ரெவரன் ஃபாதர் ஜோர் லூதுசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நதியின் அழகு நகர்வதில், அருவியின் அழகு வீழ்வதில், மனிதரின் அழகு புன்னகையில், கவிதை கொஞ்சும் பேச்சு, முனைவர் ஐ ஜான் ராபர்ட் விஜி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் ஆசிரியர் பணிக்கு தேர்ந்தெடுத்த மறைந்த முன்னாள் மேலாளர் தந்தையர்கள் தந்தை ஜான் வளர்காட் அவர்களுக்கும், தந்தை பிராண்டிஸ் சேவியர் அவர்களுக்கும் நன்றி தீபம் ஏற்றுகிறோம். மற்றும் ரெவரன் ஃபாதர் சேவியர், ரெவரன் ஃபாதர் தயால்ராஜ், ரெவரன் ஃபாதர் சவரிமுத்து அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கரையை தேடி ஓடி வரும் அலையைப் போல, மண்ணை தொட்ட மழை துளி போல எங்களை ஊக்குவித்து வரும்
இவ்விழாவினை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கும் இசைஞானி மேலாளர் தந்தை கிளமண்ட் ரொசாரியோ அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓய்வெறும் ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் பணி செய்த பள்ளிகளின் தாளாளர்கள், தலைமை ஆசிரியர்கள், கூட்டணி தலைவர்கள், பாசமிகு ஆசிரியர் திரு லூயிஸ் சி அந்தோனிராஜ், ஏ அருள்ராஜ், திரு டோமினிக் சாவியோ, திரு அருள்ராஜ் அவர்களுக்கு ஓய்வெறும் ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நான் நன்றி சொல்ல இருப்பது லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட், நீ தேடி சென்றாலும் விலகிச் செல்வது மற்றவர்கள், நீ விலகிச் சென்றாலும் தேடி வருபவர்கள் பெற்றவர்கள். பாசத்தை தருவது தாய், பாதுகாப்பை தருவது தந்தை, குழந்தைக்கு வராது நிந்தை, இதுதான் உலக விந்தை. உன் உடம்பின் உதிரமாய் நான் ஏற்றம் பெற ஓயாமல் உடைத்தாயே, உன் பாதம் தொட்டு வணங்குகிறோம். எங்கள் ஆசான்களுக்கு அன்பே ஆசானே, இனிமையே ஈடு இல்லை, உயிரே ஊனே, எடுத்தாயே ஏற்றமே, ஐயனே ஒளியே, ஓயா நிலவே, வெற்றி சிகரம் தொட வைத்த சிறகுகள் கொடுத்த ஆசிரியர்கள் பாதம் தொட்டு வணங்குகிறோம். அன்பானவரே, நல்ல பண்பானவரே, கவி விதைகளின் விருட்சமாய், நம்பிக்கையின் சிகரமாய், பன்முகம் கொண்ட இந்நாள் கூட்டணி தலைவர் முனைவர் திரு பலவேந்திரம் தலைமை ஆசிரியர் தொன்போஸ்கோ தொடக்கப்பள்ளி வேலூர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மை, தியாகம், அன்பு, பக்தி, கருணை, இது போன்ற சொற்கள் பல நூறு இருந்தாலும் இவை அனைத்தையும் தோற்கடிக்கும் ஒரு சொல்தான் நன்றி. அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி நகர்கிறேன், ஏற்புரையை முடிக்கிறேன். வணக்கம். தேர்தல் நடைபெறும் வரை இவர்கள் தொடர்ந்து இந்த பொறுப்பிலே இருப்பார்கள். மேலும் வருகிற பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை துவக்கப்பள்ளி மற்றும் அனைத்து மேல்நிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கான சிறப்பு ஒரு நாள் கருத்தரங்கமானது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை நடைபெறும். ஆகவே அனைத்து தலைமை ஆசிரியர்களும் இந்த சிறப்பு ஒரு நாள் கருத்தரங்கு வேலூரிலே நடைபெறும். இதிலே தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுக்கு சர்க்குலர் அனுப்பப்படும். இவ்விழா இனிதே நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை கூற வருகிறார் திரு சி அந்தோனிராஜ் தலைவர் வேலூர் வட்டாரம். ஆன்றோர் சான்றோர் உள்ளிட்ட அவையை வணங்கி இந்த மத்திய வேளையில் நன்றி நவில வந்திருக்கிறேன். ஆர்சியம் பள்ளிகளின் ஓய்வு பெறும் ஆசிரியர் பெருமக்களது பாராட்டு விழாவினை ஆசீர்வதித்து வழிநடத்திய மூவொரு இறைவனுக்கு நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பொன்னாடை தங்க மோதிரம் அணிவித்து தலைமையுரை ஆற்றி சிறப்பு செய்த நமது மறைமாவட்ட மேதகு ஆயர் தந்தை அவர்களுக்கு நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். முன்னிலை உரை நிகழ்த்தி வாழ்த்து தெரிவித்த மறைமாவட்ட முதன்மை குரு முனைவர் ஐ ஜான் ராபர்ட் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா ஏற்பாடுகளை திறம்பட ஒருங்கிணைத்து வாழ்த்துறை வழங்கிய நமது ஆர்சியம் பள்ளிகளின் மேலாளர் தந்தை வழக்கறிஞர் எஸ்ஏஎஸ் கிளமண்ட் ரொசாரியோ அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த ஆயிரில்ல பேரொரு தந்தையர்கள் பொருளர் விஎஸ்எஸ் இயக்குனர் சிபிஎஸ் இயக்குனர் மூத்த குரு நம்பிக்கைராஜ் மற்றும் ஆயரின் செயலர் தந்தை ஆகியோருக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். வேலூர், சேத்துப்பட்டு, வந்தவாசி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேட்டவளம், போளூர், அரக்கோணம், மறைக்கோட்டை முதன்மை தந்தையர்கள் மற்றும் அனைத்து ஆர்சியம் பள்ளிகளின் தாளாள தந்தையர்களுக்கும் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். சிறப்பு விருந்தினர்கள் திரு டி அப்ரஹாம் ஐஏஎஸ் சமூக நலத்துறை ஆணையர் மற்றும் திருவாளர் ஆர் எல் ரொசாரியோ வழக்கறிஞர் அவர்களுக்கும் எமது நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். அனைத்து ஆர்சியம் பள்ளிகளினுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நமது ஆர்சியம் பள்ளிகளின் ஆசிரியர்களை திறம்பட ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்புரியும்
ஆர்சிஎம் ஆசிய கூட்டணி பொறுப்பாளர்கள் திரு எஸ் பலவேந்திரம் தலைவர், ஐ ஆரோக்கியதாஸ் செயலர், மரிய ரஃபேல் ராஜன் பொருளர், திருவாளர் அந்தோணிதாஸ் துணைத் தலைவர், திருமதி கன்னிமேரி துணைச் செயலர், இவர்களுக்கு நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். கும்பாரத்தி மற்றும் இறைவணக்கம் ஆகியவற்றை பங்கு கொண்டு திறம்பட செய்த தொன்போஸ்கோ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இரங்கல் தீர்மானம் தெரிவித்த திருவாளர் வி எல் ராஜன் தலைமை ஆசிரியர் வந்தவாசி அவர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அரசு பொதுத் தேர்வில் 100% முதல் 95% வரை கண்ட பள்ளிகளின் தாளாளர் தந்தைகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியப் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் பாட வாரியான ஆசிரியர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அழகிய கலை நிகழ்ச்சிகளை வழங்கிய இளையாங்கண்ணி புனித கார்மல் அன்னை மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், புனித அந்தோனியார் மேல்நிலைப்பள்ளி உதயேந்திரம் தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் ஆர்சிஎம் உயர்நிலைப்பள்ளி வந்தவாசி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள். இறுதியாக வீதி நாடகம் வழங்கிய புனித சகாய அன்னை மேல்நிலைப்பள்ளி பவித்ரம் அதனுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியப் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் இவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் அனைத்து வட்டார ஆசிரிய பொறுப்பாளர்கள், செயற்குறு உறுப்பினர்கள், அனைத்து தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியப் பெருமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கவிதை பாராட்டு வழங்கிய திருமதி கன்னிமரி ஆசிரியை துணைச் செயலர், திருமதி எம் அமளி உஷா உதவி ஆசிரியர், ஆர்சிஎம் பள்ளி சேத்துப்பட்டு ஆகியோருக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் நமது ஆர்சிஎம் பள்ளிகளில் சிறப்பாக பணிபுரிந்து மன நிறைவுடன் சமுதாய பணிக்கு தங்களை அர்ப்பணிக்க காத்திருக்கும் ஓய்வு பெறும் அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் அவரது குடும்பத்திலிருந்து வந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள், நண்பர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஏற்புரை வழங்கிய திருமதி ஜி ஆர் வசந்தா உதவி ஆசிரியர், தொன்போஸ்கோ தொடக்கப்பள்ளி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய திரு எல் செல்வகுமார் முதுகலை ஆசிரியர், திருமதி பி என் எழிலரசி முதுகலை ஆசிரியர், தோன்மிக் சாவே மேல்நிலைப்பள்ளி சேர்த்துப்பட்ட அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். வரவேற்புரை, ஆசிரியர் வருகை பதிவுகள், பேண்டு மற்றும் தோரணம், தேசிய கொடி, இயற்கை கொடி ஆகியவைகளை நமக்கு தொகுத்து வழங்கிய, அதில் உதவி செய்த தொன்போஸ்கோ உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் அதன் ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஆகிய அனைவருக்கும், சிறப்பாக தனசேகர் திருவாளர் அந்தோணி அவர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். விழா அழைப்பிதழ் மற்றும் பேனர்ஸ் இதற்காக அல்லும் பகலும் உழைத்த திரு சில்வெஸ்டர் தொன்போஸ்கோ உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இந்த விழா சிறப்புற அமைய மண்டபம் ஏற்பாடு செய்து கொடுத்த சங்கமம் மேலாளர் திரு அருள்ராஜ் மற்றும் அவரது குழுவினர்களுக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேடை உபசரிப்பு இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆர்சிஎம் முத்திரியமாதா நடுநிலைப்பள்ளி ஓல்டு டவுன் தலைமை ஆசிரியர் திருவாளர் பீட்டர் மரிய சகாயம் மற்றும் அவரோடு இணைந்து பணிபுரிந்த ஆசிரிய பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். உணவு தயாரிப்பில் உதவி புரிந்த திரு மரியதாஸ் பிஜி அசிஸ்டன்ட் தோன்மிக் சாவி மேல்நிலைப்பள்ளி சேர்த்துப்பட்டு மற்றும் அவருடைய குழுவினர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். 100% பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கான கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் தயாரித்து வழங்குவதில் உதவி செய்த திரு ஜி பீட்டர் மேத்யூ தலைமை ஆசிரியர் பள்ளிகொண்டா சென்ட் தெரேசா உயர்நிலைப்பள்ளி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆர்சிஎம் பள்ளிகளின் மேலாளர் அலுவலக பணியாளர்கள் திரு லோகநாதன், திரு லூயிஸ் தலைமை ஆசிரியர், திரு பிரேம் ஆசிரியர் அவர்களுக்கும் கூட்டணி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். உயிரோட்டமான தமிழ் கலாச்சார பாரம்பரிய இசையினை வழங்கி சிறப்பித்த இசை கலைஞர்களுக்கும் உழைப்பால் உயர்ந்து இதோ இந்த நாளிலே விண்ணகத்திலே நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பணியில் இருக்கும்போது மறைந்த ஆசிரிய பெருமக்களுக்கும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொண்டு நன்றி நவிலை முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றியுரை வழங்கிய ஆர்சிஎம் கூட்டணி தலைவர் அவருக்கு நன்றி. நம் வேலூர் மறைமாவட்ட ஆர்சிஎம் பள்ளிகளின் வரலாற்று சாதனையாக நம் ஆசிரியர் இனத்திற்கு தனியாக கீதம் படைத்து அதற்கு இசையனும் உயிரோட்டி சிம்ம குரல் கொடுத்து புத்தம் புதிய இயக்க கீதத்தை உருவாக்கியவர் நம் சகலகலா வல்லவன் செல்லமாக மேஸ்ட்ரோ இளையராஜா என்று அழைக்கக்கூடிய
நம் ஆசை எம் கூட்டணி தலைவர் திரு பலவேந்திரம் தலைமை ஆசிரியர் அவர்கள் உருவாக்கிய கீதத்தை நாம் அனைத்து ஆசிரியர்களும் இணைந்து பாடுவோம். வெல்கம் சார். ஆர்சியம் பள்ளிகளின் ஆசிரியர் நாங்கள் வேலூர் மறை மாவட்டத்தில் மாண்புடனே. ஆர்சியம் பள்ளிகளின் ஆசிரியர் நாங்கள் வேலூர் மறை மாவட்டத்தில் மாண்புடனே. இறைவன் அருளோடு மரியின் துணையோடு இந்திய தேசத்தில் இறையாண்மை போற்றுவோம். ஒற்றுமையுடனே நற்குடி மக்களை வளர்த்திடுவோம். ஒன்றாய் சேருவோம், புது உலகம் படைப்போம். வரும் தலைமுறை காக்கும் உயர்ந்த மாணவரை உருவாக்கி உயர்த்துவோம். தலைமை ஏற்போம், கற்பித்தே மகிழ்வோம், கடமை செய்வோம், கண்ணியம் காப்போம், உழைத்தே உயருவோம், உயர்ந்தே ஒளிருவோம். ஆர்சியம் பள்ளிகளின் ஆசிரியர் நாங்கள் வேலூர் மறை மாவட்டத்தில் மாண்புடனே. ஜனகன மனஹதி நாயக ஜெயகே பாரதி.